வணக்கம். அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். மீண்டும் அதிர்வலைகள் நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அமெரிக்காவில் வாழ்ந்து தமிழுக்காக பணிபுரிந்த பலரை வந்து இந்த அமெரிக்க தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியாக இந்த அதிர்வலைகள் நிகழ்ச்சி உங்களிடம் இணைந்திருக்கிறது. அதை தொடர்ந்து இன்று நாம் நேர்காணல் செய்ய இருப்பது அண்ணன் குமார் குமரப்பன் அவர்கள். தமிழ் சமூகத்திற்கு பரிச்சயமான ஒரு மனிதர். அவரை பற்றி ஒரு சிறிய குறிப்புகள் சொல்லுங்கள், பிறகு இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். அண்ணன் குமார் குமரப்பன் அவர்கள் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து அமெரிக்காவிற்கு 1973 இங்கு மேற்படிப்புக்காக வந்து இங்கு அன்றிலிருந்து இன்று வரை அமெரிக்காவில் வாழ்ந்து வருகிறார். இந்த வளைகுடா பகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் குமார் குமரப்பன் அவர்களுடைய தமிழ் பணி, அவர்களுடைய தமிழ் பற்று எல்லாருக்குமே ஒரு ஒரு பாடமாக தான் அது இதுவரைக்கும் இருந்து வருகிறது. அவரை நான் முதல் முதலாக சந்தித்தது 1998 தமிழ்மன்ற ஒரு நிகழ்ச்சியில் தான் அங்கே சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அன்றிலிருந்து இன்று வரை எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து சில நேரங்களில் நான் தவறு செய்யும் பொழுது அதை சுட்டிக்காட்டி சில நல்ல அறிவுரைகளை கூறி வழி நடத்தி வருகிறார். என்னை மட்டுமல்ல பல தமிழர்களுக்கு அவர் மிக முக்கியமான ஒரு மனிதர். வளைகுடா பகுதியில் தமிழ் மன்றம் துவங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றிய போது 1979 இவருடன் இணைந்து முனைவர் தமிழன், வைதேகி அம்மா போன்றவர்கள்லாம் இணைந்து ஒரு தமிழ் மன்றம் துவங்கலாம் அப்படிங்கிற ஒரு பணியை துவங்கி 1980 அது ஒரு ஒரு மன்றமாக உருவாக்கி அந்த முதல் செயற்குழுவில் அண்ணன் குமார் குமரப்பன் அவர்கள் பொருளாளராக அமைந்து தமிழ் மன்றத்தை உருவாக்கியவர்களில் ஒருவராக நம் முன்னில் இருக்கிறார். அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் மன்றம் நல்ல முறையில் செயல்பட வேண்டும், தமிழ் மன்றத்துடைய நோக்கம் வந்து சிதைந்து விடக்கூடாது என்பதை வந்து ஒரு ஒரு கவனமாக கொண்டு தமிழ் மன்றத்தில் இன்றும் தன்னை ஈடுபடுத்தி வழிகாட்டி கொண்டு வருகிறார். அண்ணன், உங்களுக்கு வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம் தில்லை. உங்களை ரமாஜ் உங்களுடன் பேசி மிக்க மகிழ்ச்சி. அமெரிக்க தமிழ் ஊடகத்திற்கும் அமெரிக்க தமிழ் வானொலிய அவங்க ரொம்ப வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. என்னுடைய எண்ணங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நன்றி. நல்லது. நன்றி. நிகழ்ச்சியை துவங்குறதுக்கு முன்னால உங்களை பத்தி சில கருத்துக்களை நான் சொன்னேன். நீங்க உங்களுடைய வாயால உங்களை பத்தி உங்களுடைய தமிழ், உங்களுடைய இளம் வயது, அமெரிக்காவுக்கு வந்த புதுசு, தமிழ் பணி எப்படி துவங்கியது, தமிழ் பற்று ஏன் வந்ததுன்னு நான் கேட்க மாட்டேன், ஏன்னா தமிழர்கள் எல்லாருக்கும் தமிழ் பற்று இருக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க நாம. பட் அந்த தமிழ் பணியில தங்களை ஈடுபடுத்திக்கிறது வந்து எல்லாராலும் ஈடுபடுத்திக்க முடியாது. நீங்க வந்து இன்ன வரைக்கும் ஈடுபடுத்தி தமிழுக்காக பாடுபட்டு வரீங்க, அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாங்க. முதல்ல நீ சொன்னாப்ல என்னுடைய பூர்வீகம் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல கடியாவட்டிங்கிற ஒரு கிராமம், அங்கிருந்தான் நாங்க வந்திருக்கோம். படிப்பெல்லாம் சென்னையிலே நடந்தது. பொறியியல் கல்லூரிக்கு மீண்டும் அந்த பக்கம் காரைக்குடி போனேன். போயிட்டு 72 என்னுடைய பொறியியல் கல்லூரி முடிஞ்சது. முடிஞ்ச உடனே நான் 73 முக்கியமாக அதுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய தாயார். எங்கள் அம்மா வந்து நான் ஆத்தான்னு கூப்பிடுவேன். நான் வந்தது கிராமத்துலேருந்து. அவங்க முன்னெடுத்த முயற்சிகள் தான் இங்கே வளமான ஒரு வாழ்க்கை அமைஞ்சது. அதுக்கு எப்போதுமே நன்றி கடன்பட்டிருக்கேன். என்னுடைய குடும்பம் இப்போ வந்து நான், என் மனைவி உலகம்மை, என் மகள் மலர் வந்து இப்போ ஜூனியராக இருக்கா, மிட்வெஸ்டில் தான் இருக்கா, கிரைட்டன் யூனிவர்சிட்டிங்கிற கல்லூரியில் இருக்கா. இதுதான் எங்கள் குடும்ப பின்புலம். நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் பணியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு தமிழ் ஆர்வம். எப்போதுமே எனக்கு இந்த தமிழ் ஆர்வம் உண்டு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்த எங்கள் குடும்பம் பின்புலம் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். எங்கள் அம்மா வந்து, நான் எங்கள் அப்பா கூட என்னுடைய உறவு வந்து ஒரு சராசரி உறவு தான். நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோவா பேசுறதுல ஒரு மரியாதை தான். ஆனால் அம்மாவோட கிண்டல் பண்ணுறது, டீஸ் பண்ணுறது எல்லாம் இருக்கும். அவங்க என்னை கருப்பு சட்டை காலம்னு கூப்பிடுவாங்க அந்த காலத்தில்.
ஆனா ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு என்னன்னா அவங்க வந்து அவங்க இறை ரொம்ப பக்தியா இருக்கிறவங்க. அண்ட் நம்ம ஊர்ல அந்த இறை மறுப்பும் அந்த சுயமரியாதையும் கலந்துருச்சு. கலந்ததுனால இந்த இறை மறுப்பு பேசுறவங்க தான் இந்த சுயமரியாதையும் பேசுறதுனால அது ஒரு பெரிய டிராபேக்னு என்னுடைய நினைப்பு. நானே எனக்கு வந்து கடவுள் மறுப்பு கொள்கை இல்லை, நான் கடவுளை நம்புறவன். அதே சமயம் சடங்குகள்ல எனக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது. முக்கியமா ஒரு கோவிலுக்கெல்லாம் போனோம்னா நம்மளுடைய மொழியில நம்மளுக்கும் கடவுளுக்கும் ஒரு புரோக்கர் வேணும் அப்படிங்கிற நினைப்பு என்னைக்குமே இருந்ததில்லை. ஸோ அதுதான் எங்களுடைய பின்புலம். அதனால எப்போதுமே அந்த தமிழ் ஆர்வம் உண்டு. ஆனால் எதுலையுமே அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழ், இசை, தமிழ் ஆன்மீகம் எதுலையுமே தமிழ் இல்லாதது அது ஒரு குறைபாடாக இருந்தது என் மனசில், அந்த ஆதங்கம் இருந்தது. அதுக்கு அந்த காலத்தில் எனக்கு பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்றினவருங்கிறது அறிஞர் அண்ணா. அவருடைய பேச்சுக்களை நான் அடிக்கடி கேட்பேன். அதுலேருந்து தான் அந்த விழிப்புணர்வு வந்ததுன்னு நினைக்கிறேன். பெரிய தமிழ் பணியெல்லாம் கிடையாது, தமிழ் ஆர்வம்னு சொல்லலாம். நம்ம வந்து ஒரு தமிழ் இன்னும் என்னைக்கு ப்ராஸ்பரஸாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 13th century, 14th century அது வரைக்கும் தான். அதுக்கப்புறமே நம்மளுக்கு அந்த அரசியல் அதிகாரம் இல்லாதனால ஒரு தடங்கல்கள் நிறைய இருந்தது. அந்த ஒரு ஆதங்கம் வந்து நம்ம எங்கே போனாலும் இந்த ஒரு இதை எடுத்து முன்வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தானே தவிர ஒரு தமிழ் பணியெல்லாம் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி நான் சிகாகோவுக்கு வந்தேன், 73 வந்தேன். 73 வந்த பிறகு அங்கே சவுத் டகோட்டாவுக்கு போனேன். ஆக்சுவலாக அங்கே தான் நான் மேல் படிப்பை முடித்தேன். முடித்ததுக்கப்புறம் வேலைக்கு சிகாகோவில் வந்தேன். சிகாகோவில் ஏற்கனவே ஒரு தமிழ் மன்றம்லாம் இருந்தது. அழகப்பா ராமமோகன், வாசா பாபு அண்ணா எல்லாரும் அவங்க ஏற்கனவே அங்கே தமிழ் மன்றம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து நான் இங்கே வேலைக்கு வரும்போது 78 4 வருஷம் அங்கே வேலை பார்த்தேன். இங்கே வரும்போது இங்கே அது ஒரு வெற்றிடமாக இருந்தது, அங்கே ஒரு காலியாக இருந்தது. ஆனால் இதில் என்ன நன்மைனா, நான் வந்த காலகட்டத்தில் அவங்க கனகராஜன் என்னுடைய உயிர் நண்பர் ஒருத்தர், அவங்க கனகராஜ் அவனுடைய மனைவி அந்த காலத்தில் மனைவி வைதேகி, அப்புறம் பாக்கியராஜ் இந்த தமிழன் பாக்கியராஜ் அவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்போ எங்கள் எல்லாருக்குமே அது ஒரு உணர்வாக இருந்தது. அந்த உணர்வில் அந்த எண்ணங்கள் அந்த ஒரு விதையம்மாங்கள அப்போ தோன்றியது தான். அது ஒரு 79 இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது 80 அது ஒரு மன்றமாக உருவாயிருச்சு. நீங்கள் 80 நீங்கள் சொன்னாப்புல அந்த முதல் இன்னைக்கும் பேரியா தமிழ் மன்றம் அந்த வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா அந்த முதல் செயற்குழுடைய படங்கள் தான் போட்டிருக்காங்க. யார் அது இருந்தாங்கன்னு போட்டிருக்காங்க. அது அதுக்கு உண்மையான ஒரு தகவல் தான் அது. அப்படி ஒரு ஆதங்கத்தில் ஒரு ஆர்வத்தில் ஆரம்பித்தது தான் என்னுடைய அந்த பயணம். அதை நான் நம்ம சொன்ன மாதிரி அது ஒரு ஆர்வங்க தவிர அது தமிழ் பணின்னு சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் 1991 உங்களுக்கு பல்கலைக்கழகம் யூசிபி பல்கலைக்கழகத்தில் தமிழ் அறக்கட்டளை, அப்புறம் 2002 இங்கே இன்ஃபிட் இது, 2015 உங்களுக்கு இது ஆரம்பிக்குது, ஹார்வர்ட் இது ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடி தமிழ் பள்ளி, அதெல்லாம் பின்னாடி பேசலாம். இதெல்லாம் ஒரு ஆர்வத்தினால வந்த ஒரு முயற்சிகள். என்னுடைய பங்களிப்பு, நானும் பங்களிச்சேன், மற்றவங்க எல்லாரோடையும் சேர்ந்து நானும் பங்களிச்சேன். ஸோ அது ஒரு பெரிய தமிழ் பணியெல்லாம் இல்லை. எனக்கு என்னுடைய இட்ஸ் அ பேஷன், என்னுடைய மனதுக்கு அது ரொம்ப ஒரு ஆறுதலாக இருந்தது. ரொம்ப நன்றிண்ணே. அது நீங்கள் ரொம்ப ஹம்பிளாக பதில் சொல்லிட்டீங்க. பேஷன் வந்து தான் வந்து தமிழ் பணியாக மாறுது. அது ஏன்னா இப்போ அந்த ஆர்வம் இல்லை அப்படின்னா தமிழ் பணியில் ஈடுபட முடியாது. நீங்கள் நிறைய தமிழ் பணியில் ஈடுபட்டிருக்கீங்க. அது அது வந்து நீங்கள் ரொம்ப உங்களை அது கொஞ்சம் நீங்கள் ஹம்பிளாக பதில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த தமிழ் வளைகுடா பகுதி தமிழ் மன்றத்தை பொறுத்த வரைக்கும், இங்கே வளைகுடா பகுதியில் இருக்கிற தமிழ் பணிகளை பொறுத்த வரைக்கும், நீங்கள் அது முனைவர் தமிழன் போன்றவர்கள்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம். அது அது வந்து மறுக்க முடியாது. இப்போ நம்ம சில தகவல்களை பற்றி நம்ம பேசுவோம். நீங்கள் சொன்னீங்க கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை, அது உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் தவறாக கூட இருக்கலாம், முதல் தமிழ் இருக்கை, தமிழ்நாடு தவிர மற்ற நாடுகளில் ஏற்படுத்தப்பட்ட முதல் தமிழ் இருக்கை
யூசி பர்க்லி இல்லை தமிழ் இருக்கை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன், தவறாக கூட இருக்கலாம். இப்போ அந்த யூசி அந்த தமிழ் இருக்கையை பற்றி பேசுறதுக்கு முன்னால் ஒரு கேள்வி, இப்போ தமிழ் இருக்கைகள் வந்து இப்போ ரெண்டு இருக்குது, இப்போ பர்க்லியில் இருக்குது, ஹார்வர்டில் ஏற்படுத்தியாச்சு, இன்னும் பேராசிரியர் இன்னும் நம்ம நியமிக்கப்படலன்னு அறிகிறேன். இந்த தமிழ் இருக்கைகள் வந்து ஏன் தேவை? இப்போ இவ்வளவு பணம் கொடுத்து நம்ம ஒரு இருக்கையை இங்கே அமைக்கிறதும், அந்த பணத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டிலோ இல்லை ஈழத்திலோ இல்லை தமிழர்கள் அதிகமாக வாழ்கிற மலேசியா சிங்கப்பூர் போன்ற பகுதியிலோ நம்ம செலவிட்டோம்னா தமிழுக்கு இன்னும் அதிகமான வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதில் எனக்கு அதில் மறுப்பு உண்டு அதில். ஆனால் அது உங்களுடைய கருத்து என்ன? ஏன் தமிழ் இருக்கை தேவை? ஏன் பெரிய பெரிய பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை தேவை? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் அதை சொல்லுமா சொல்லுங்கள். அது ஒரு நியாயமான கேள்விங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த கருத்தோட அது இங்கே தேவையில்லைங்கிற கருத்தோட எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அது விவாதத்துக்குரிய ஒரு கருத்து, நம்ம விவாதிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த விவாதிச்சே இருந்தால் தான் ஒரு எல்லாரு நம்ம பார்வையில் ஒரு கூர்மை வரும், அதில் ஒரு முதிர்ச்சி வரும். அதனால் விவாதத்தில் தப்பு கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன், ஏன் அது தேவை அப்படின்னு நினைக்கிறேன்னா, அது வந்து ஒரு அங்கீகாரம், இட்ஸ் அ பிராண்ட். பிராண்டு தேவையா அப்படின்னா, இந்த காலத்தில் அந்த பிராண்டு தேவை தாங்க. ஐ மீன் இல்லாட்டி நம்ம கிணத்து தவளையா நம்ம முதல்ல அதுக்கு முன்னாடி நான் என்ன நினைக்கிறேன், மனசார நினைக்கிறது என்னன்னா, நம்மளுடைய இனம் தமிழினம் மற்ற உலக இனத்தோட பகிர்ந்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஆனால் அதை எப்படி பகிர்ந்துக்கிறது? நம்மளை அவங்க அங்கீகரிச்சா தான், நம்மளும் நம்ம இருக்கோம்னு தெரிஞ்சா தான் நம்மளுக்கும் உலக மேடையில் ஒரு இடம் கிடைக்கும், அதை பகிர்ந்துக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். அந்த அங்கீகாரத்துக்கு சில முயற்சிகள் தேவைப்படுது. அந்த முயற்சிகளில் இது மாதிரி இன்னைக்கு அமெரிக்காவில் த மேன் ஹூ ஹேஸ் கோல்ட் மேக்ஸ் ரூல்ஸ் மாதிரி இன்னைக்கு அமெரிக்கா தான் எல்லாரும் பார்க்குறாங்க, மேலே பார்க்குறாங்க. அமெரிக்காவில் இது மாதிரி ஒரு இருக்கைகள் அதுக்காக உள்ள பலன் கண்டிப்பாக இருக்கு. நீங்கள் இப்போ அந்த பணத்தை நம்ம ஊரில் செலவழிக்கலாம் அப்படின்னா இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் இப்போ தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு, எனக்கு கிடைக்கிற செய்திகள் வந்து அது ஒன்றும் பெரிய நல்ல செய்திகளா எனக்கு தெரியல. அந்த செய்திகள் அது வந்து ஊழல் நிறைய இருக்குன்னு கேள்விப்படுறேன். அது நம்ம இங்க இருக்கோம். நான் வந்து இப்ப நான் ஒரு இந்திய தமிழ் அமெரிக்கன், அதுல எனக்கு எந்தவித ஒரு முரண்பாடும் கிடையாது. எனக்கு என்னுடைய ஐடென்டிட்டி வந்து நான் ஒரு தமிழன், நான் ஒரு இந்தியன், நான் ஒரு அமெரிக்கன். எந்தெந்த பிரச்சனைகளை பொறுத்து நான் பேசுறேன்னா, அந்தந்த பிரச்சனைகளும் போது என்னுடைய அந்தந்த அடையாளங்கள் வெளியே வரும். அதுல எனக்கு எந்தவித முரண்பாடும் கிடையாது. எனிவே அந்த அதனால இப்ப தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு யூனிவர்சிட்டிக்கு நம்ம போய் பணத்தை கொடுக்கறதுக்கு என் மனசுல சரியா படல. அது இன்னொன்னு வந்து தமிழ் தாய்ப்பள்ளிகள், அதுக்கு உண்மையான ஆதரவு தேவை. அங்கே பணம் கொடுக்கலாம் நம்ம. ஆனா இப்ப நம்ம பணம் கொடுத்து அதை ஆதரவு தர ரெடியா இருந்தாலும் மக்கள் அதுக்கு போய், இன்னைக்கு சென்னை மகராட்சி மாநகராட்சி நடத்துற பள்ளிக்கூடங்கள்லயே தமிழ் கிடையாதுன்றாங்க. அவர் தமிழுக்கு பின் எல்லாம் ஆங்கில வழி கல்விக்கு தான் வரணும்னு பாக்குறாங்க. இது அது அது ஒரு காலகட்டம். இப்ப வந்து நம்ம அந்த இட்ஸ் காட் டு பி எ டாப் டவுன் அப்ரோச். ஆங்கிலம் நமக்கு தேவை, ஆங்கிலம் இல்லாமல் இருக்க முடியாது. அதே சமயத்தில் நமக்கு தமிழும் தேவை. தமிழுக்கு அது ஒரு உயர்ந்த இடம் இருந்தால் தான் நம்மளுடைய ஆளுங்களே தமிழை படிக்க முன் வருவாங்க. அந்த விதத்தில் இட்ஸ் காட் டு பி எ டாப் டவுன் அப்ரோச். இப்போ சம்ஸ்கிருதம் எப்படி நீங்கள் இவ்வளவு ஊடுருவச்சுன்னு நினைக்கிறீங்க நம்ம தென்னகத்துல எல்லாம்? இட் வாசன்ட் அ பாட்டம் அப் அப்ரோச், இட் வாஸ் அ டாப் டவுன் அப்ரோச். அவங்க வந்து அரசுகளில் போய் அவங்களோட நெருக்கமாக இருந்து அங்கேருந்து சம்ஸ்கிருதம் எல்லா லெவலுக்கும் வர ஆரம்பிச்சது. அது மாதிரி நம்மளும் நம்ம சாமர்த்தியமாக இருக்கணும், நம்ம தந்திரமாக இருக்கணுங்கிறது இல்லை. ஐ மீன் ஐ யூஸ் இட் இன் அ பாசிட்டிவ் சென்ஸ், சாமர்த்தியமாக இருக்கணும். அந்த சாமர்த்தியம் நம்மளுக்கு வேணும். அந்த விதத்தில் தி பிராண்ட் அண்ட் ஒரு அங்கீகாரம், நீங்கள் ஹார்வர்டு மாதிரியோ யூசிபி மாதிரியோ அங்கே ஒரு அங்கீகாரம் அவசியம் தேவை. அந்த விதத்தில் எனக்கு இதில் இந்த முயற்சிகள்
நல்ல முயற்சிகள் என்னுடைய மனசுல படுது எனக்கு. நிச்சயமா நிச்சயமா, நான் முற்றிலும் உடன்படுகிறேன். ஏன்னா அந்த அந்த கலிபோர்னியா பல்கலைக்கழக தமிழருக்கை அந்த முயற்சியில நான் ஈடுபடலை. ஏன்னா அப்போ நான் அமெரிக்காவுக்கு வந்த புதுசு அது. ஆனால் ஹார்வர்டு ஹார்வர்டில் நடந்த இந்த முயற்சிகளில் வந்து ஏதோ சின்ன சின்ன விதத்தில் நான் ஈடுபட்டிருக்கிறேன். நிச்சயமாக வந்து தமிழுக்கு ஒரு தமிழ் அன்னைக்கு இருக்கை அது. தமிழ் அன்னையை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் அதில் நிறுத்துறதுனால பல பல பலன்கள் உண்டு. அது அது வந்து நம்ம அது அதுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஒரு இப்போ ஆர்வம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அந்த செம்மொழிகள் எல்லாத்துக்கும் அங்கே தமிழ் இருக்கை இருக்குது. அதற்கான ஃபண்டிங் இருக்குது, அதற்கான ஆய்வு கட்டுரைகள் வந்துக்கிட்டு இருக்கிறது. ஆனால் தமிழுக்கு மட்டும் இது வரைக்கும் இல்லாமல் இருந்தது. அந்த ஒரு அந்த அதுக்காக இந்த தமிழ் இருக்கை உருவானது மிக மிக மகிழ்ச்சியானது. வருங்காலத்தில் தமிழ் ஆய்வுகள் அங்கே நடக்கும், தமிழுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்னும் பல பெரிய பல்கலைக்கழகங்கள் தமிழருக்கு வரணும், அதற்கான முயற்சிகளில் தமிழர்கள் ஈடுபடணும் அப்படிங்கிறது நம்மளை போன்றவர்களுடைய அவா நடக்கும் அப்படின்னு நம்புவோம். இப்போ நீங்கள் அந்த யூசி பெர்க்லி, ஏன்னா அது 1900 ஐ திங்க் 90களில் முதல்ல அது துவங்குதுன்னு நினைக்கிறேன். நான் 91 தான் நான் அமெரிக்காக்கே வரேன். அதை பற்றி நீங்கள் அந்த முயற்சியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது எப்படி, ஏன்னா 90கள் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்திற்கும் முற்றிலும் வேறுபட்ட காலகாலம். பணம் சேகரிப்பதுங்கிறது அவ்வளவு சுலபமானது கிடையாது. பெர்க்லி தமிழ் சேர துவங்குற சமயத்தில் நான் வந்து கிழக்கு பகுதியில் இருந்தப்ப சில ஃபெட்னா மாநாடுகளில் வந்து அதை கேள்விப்பட்டிருக்கிறேன். நானும் ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்துருக்கிறேன் அந்த காலத்தில். அதனால் அது அந்த துவங்குற காலகட்டம் எனக்கு தெரியும், பட் அந்த இந்த முயற்சி துவங்கிய காலகட்டம் எனக்கு தெரியாது. அதை பற்றி சுருக்கமாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை. அந்த அது ஆரம்பம் வந்து 90களுடைய ஏர்லி ஸ்டேஜஸ். அது 91 தான் ஒரு ஃபார்மலாக அந்த முதல்ல என்னுடைய ஆங்கில கலப்புக்கு மிக மன்னிச்சுக்கணும். நான் மற்றவங்களை பார்க்கும்போது பேசும்போது ஸ்பெஷலாக இந்த தொலைக்காட்சியெலாம் ஆங்கிலத்துலேயும் தமிழ்லையும் கலந்து பேசும்போது எரிச்சலாக வரும் எனக்கு. என்னடா இது மாதிரி பேசுகிறாங்களேன்னு. ஆனால் அந்த குறைபாடு எனக்கிட்டையும் இருக்குது. நான் வந்து 20 தான், கிட்டத்தட்ட எனக்கு 70 ஆச்சு கிட்டத்தட்ட. இப்போ 20 தான் தமிழ்நாட்டில் இருந்திருக்கேன். 50 ஆண்டுகள் நான் அமெரிக்காவில் இருந்திருக்கேன். அது இது ஒரு ஒரு மன்னிப்புன்னு கேட்டுக்கோங்க. ஆனால் அந்த கலப்பு வந்துடுது, தவிர்க்க முடியல. ஓகே, இது 91 ஃபார்மலாக ஆரம்பித்தோங்க இந்த முயற்சிகளை. அப்போ அது எப்படி ஆரம்பிச்சுங்கிற ஒரு ஒரு கதை. நான் அப்போ வந்து தமிழ் மன்ற கூட்டங்கள் இருக்கும். தமிழ் மன்ற கூட்டங்களில் ஊர்லேருந்துலாம் வெளியூர் நம்ம தமிழகத்துலேருந்துலாம் ஆளுங்க வருவாங்க. இங்கே பேரியாக்கு அந்த காலத்தில் வரும்போது நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். அப்போ நம்ம வீட்டில் தான் நிறைய பேர் தங்கியிருக்காங்க. அது மாதிரி வந்த ஒரு விருந்தினர் தான் கவி கோ அப்துல் ரஹ்மான். அவர் வந்து தங்கியிருந்தார் நம் இங்கே ஒரு தமிழ் கூட்டத்துக்காக. அந்த கூட்டம் நடக்கிறதுக்காக போனோம். அந்த கூட்டத்தில் அவர் பேசினார். பேசி முடிச்சுட்டு கலந்துரையாடு நடந்துக்கிட்டு இருந்தது. ஜார்ஜ் இருந்தார். ஜார்ஜுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு அதில். ஜார்ஜ் இருந்தார். அப்போ இது மாதிரி ஒரு தமிழ் இருக்கை வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருந்தது. அதை பற்றி கலந்துரையாடிட்டு இருந்தோம். அப்போ முதல்ல உங்களுக்கு அங்கேயே டக்குன்னு காசோலியை கொடுத்தது வந்து ஆய் கவுண்டன் அப்படிங்கிற ஒரு அந்த நண்பர். அவர் இப்போ இந்தியாவில் இருக்கார். அவர் இங்கேருந்து போயிட்டார். அவர் அப்பப்போ வந்து போறார். பசங்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க. அவர் கொங்கனாபுரத்தில் அவரே அவருடைய ஸ்கூலில் நடத்துறாரு. அவர் ரொம்ப ஐடியலிஸ்டிக் மேனு. அவர் தான் முதல் காசோலியை கொடுத்தாரு அங்கே. 91 93 வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் நாங்கள் ஆரம்பிக்கும் போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மைதான். செல்வந்தர்கள் அப்போ கிடையாது தமிழில், இவ்வளோ பெரிய இவ்வளோ செல்வந்தர்கள் இல்லை. அது போக இன்டர்நெட் வசதிகள், ஒரு கேம்பெயினுக்கு உள்ளான இன்டர்நெட் வசதிகள்லாம் இவ்வளோ கிடையாது. அது ஸோ தட் வாஸ் நாட் பேன் அமெரிக்கன். பே ஏரியா மட்டும்தான் அது முக்கியமாக இருந்தது. அது பேன் அமெரிக்கனாக பண்ண உதவுனவங்க ஃபெட்னா ஃபெட்னா ஆளுங்க. ஃபெட்னா மீட்டிங்கில் அதை சொல்லி சொல்லி அது பேன் அமெரிக்கனாக ஆகிறதுக்கு உதவியாக இருந்துச்சு. அப்போ துக்காரம் த பிக்கஸ்ட் டோனர் வாஸ் ஃப்ரம் ஃபெட்னா மூலமாக கேள்விப்பட்டு தான் அவர் வந்தார்.
அதுக்கு ஃபெட்னாக் அவருக்கு அடுத்தது வந்து ஜமுனா அரு அப்படின்ட்டு அவங்களும் பெரிய டோனர்ஸ், அவங்க இங்கே தான் இருக்காங்க. பட் ஆனால் இப்போ அவ்வளவு ஆக்டிவாக இல்லை, தமிழ் ஆக்டிவிட்டீஸ் அவ்வளவு ஆக்டிவாக இல்லை. ஆனால் அப்போ என்ன நினச்சோம்னா 400,000 தான் வேணும்னு சொன்னாங்க. இப்போ 400,000னா 400 பேர் $1,000 கொடுத்தா உடனே நடந்துடும் அப்படிங்கிற கணக்கில் தான் நாங்கள் போனோம். அது ஆனால் அது இழுத்துக்கிட்டே போனது, அது இட் வாசன்ட் ஈஸி. இது மாதிரி மார்க்கெட்டிங் பண்றதுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது அப்ப. ஸோ ஆக்சுவலா 93 வரைக்கும் அந்த அந்த முயற்சிகள் நடந்துகிட்டே இருந்தது, 93-94 வரைக்கும். ஸோ ஐ வுட் சே 3-4 இயர்ஸ் நல்ல வார வாரம் மீட் பண்ணுவோம். இட் இஸ் ரியலி சம்டைம்ஸ் நம்மளுக்கு மனசுலேயே ஒரு தொய்வு ஏற்படும், என்னடா என்ன வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் வந்தது, வந்த பிறகும் 2 வருஷம் ஆச்சு அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஆனால் அப்போ வந்து யூசி பர்க்லியில் ஜார்ஜ் இருந்தார், ரொம்ப உதவி. அதனால அது போக ஸ்டீவன் போலீஸ்னு ஒருத்தர் இருந்தார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில், அவரும் ரொம்ப ஒரு உதவிக்காரன் கொடுத்து நம்மளுக்கு ஒரு தூக்கி விட்டார். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் இல்லைன்னா இப்போ இப்போ இந்த இதில் நீங்கள் நம்ம பின்னாடி ஹார்வர்ட் சேர் பற்றி பேசுவோம், அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் இப்போ நம்மளுக்கு கிடையாது இந்த இதில், ஹார்வர்ட் தமிழ் சேரில். இப்போ அதில் ஸ்டீவன் போலீஸ் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு அஸ் அந்த இதில். ஸோ 1996 ஃபார்மில் அறக்கட்டளை வந்தது, அதுக்கு வந்து சேர் வாஸ் நாமினேட்டட், அவர் வந்து ஜார்ஜ் ஹார்ட், அப்படித்தான் அந்த சேர் நடந்தது. ரொம்ப நல்லதுண்ணே, அது ரொம்ப ஒரு அதாவது எப்பயுமே வந்து எனக்கு இப்போ நீங்கள் கவிக்கு ஒரு அப்துல் ரஹ்மான் போட்ட விதை அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அப்துல் ரஹ்மான் போட்ட விதை, பிறகு வந்து நீங்கள்லாம் உழைத்து அந்த 96 ஒரு அறக்கட்டளை, ஐ மீன் ஒரு ஒரு தமிழ் இருக்கையை வந்து நீங்கள் உலகம் புகழ் வாய்ந்த கலிஃபோர்னியா பெர்க்லியில் உள்ள கலிஃபோர்னியா தமிழ் பல்கலைக்கழக தமிழ் ஐ மீன் கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் நீங்க அதை வந்து நிறுவி இருக்கிறதுங்கிறது எப்பயுமே முதல் படிதான் வந்து முக்கியமா கொஞ்சம் கடினமான பணி. அதற்கு பிறகு வந்து மக்களுக்கு அதனுடைய பயன் தெரிஞ்சு, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பல முறை நான் பர்க்லிக்கு அந்த தமிழ் மாநாடுகளுக்கு போயிருந்தப்போ அங்கதான் வந்து ஒரு அந்த தமிழ் சார்ந்த ஒரு ஆய்வு அந்த பேராசிரியர்களை சந்திக்கிற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு 2 நாள் நடத்துவாங்க, இப்போ அண்மை காலமா அது நடக்கல, அது திரும்பவும் நடந்தா நல்லா இருக்கும். அதனால அந்த நிறைய நிறைய முனைவர் தமிழ் ஆராய்ச்சியில் முனைவர்கள் உருவாகியிருக்கிறாங்க. நம்ம யூசி பர்க்லியில் பேராசிரியர் ஜார்ஜ் ஹார்ட் அவர்களுடைய கீழேயே நிறைய பேர் முனைவர்கள் ஆகியிருக்கிறாங்க. அது மாதிரி பல பணிகள் தமிழ் அறிக்கை நமக்கு உருவாகும்னு நம்புவோம். ஆர்வெடுத்த நடந்தது, ஆர்வெடு வந்து நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் நடந்தனால நிறைய பேருக்கு அது தெரியும். இருந்தாலும் நீங்க அந்த பர்க்லியில இருந்த தமிழ் இருக்கைக்கும் நீங்க வந்து ஒரு அந்த பண சேகரிப்பு அந்த ஃபண்ட்ரைசிங்ல நீங்க முக்கியமான ஆளா இருந்திருக்கீங்க. அதே போல ஆர்வர்ட் தமிழ் இருக்கைக்கும் வந்து ஒரு முக்கியமான ஆளா இருந்து இன்னைக்கு அந்த அந்த பணி எப்ப அது துவங்க போது அதை பத்தி சில புதுசா ஏதாவது விஷயங்கள் இருந்தா நீங்க அதை பகிர்ந்துக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆவல், என்ன பணம் திரட்டி கொடுத்துட்டோம் ஆனா இன்னும் அங்க வந்து ஒரு பேராசிரியர் நியமிக்கப்படவில்லை, தமிழ் கற்றுக் கொடுக்கப்பட்டு வருதுன்னு நினைக்கிறேன் ஆனா இருக்கை இன்னும் அமைக்கப்படலை அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வி. எந்த நிலையில் இருக்கிறது ஆர்வர்ட் தமிழ் இருக்கை? முதல்ல என்னுடைய பங்கை நான் விளக்கிடுறேன். அதுல 1990 எல்லாம் எனக்கு அந்த உந்துதல், நான் பண்ணணும், நான் முன்னெடுத்து பங்களிக்கணும் அப்படிங்கிற உணர்வு இருந்தது. ஆனா ஆக்சுவலா உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், 2015 நீங்க முக்கியமானவங்க 2015 ஃபெட்னா மீட்டிங்கை இங்க கொண்டு வந்ததுல, அந்த இதுலதான் முதல்ல அந்த விதை நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதாவது எப்போதும் போலவே அந்த விதைங்கிறது ஒருத்தங்க போட்டதான்னு தெரியல, எல்லாரும் அந்த கலந்துரையாடல வருது. அது மாதிரி இதுவும் ஹார்வர்ட் தமிழ் சேரும் மனசுல நிறைய பேர் இருந்தது, இருந்துகிட்டே இருந்தது. நான் வந்து அதுக்கு கண்டிப்பா என்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருப்பேன், எனக்கு என்னால முடிஞ்சதை நான் கொடுத்துருப்பேன், நன்கொடை கொடுத்துருப்பேன். ஒரு அதுல முன்னின்று நானும் நடத்தணுங்கிற அந்த அந்த உந்துதல் எனக்கு அப்ப கிடையவே கிடையாது. எனக்கு இப்ப மனிதர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றங்கள் நடக்குது, எவ்வளவோ தேடல்கள் இருக்கு. என்னுடைய தேடல்கள் அந்த காலகட்டத்துல இப்பவுமே கொஞ்சம் மாறுபட்டது. ஸோ எனக்கு அதுல வந்து முக்கியமா என்னை
உள்ளுக்க இழுத்தது கட்டாயப்படுத்தி உள்ளுக்க இழுத்தது வந்து வைதேகி தான். அவங்க வந்து சொன்னாங்க இது மாதிரி நீங்க பர்க்லியில பண்ணிருக்கீங்க அதனால நீங்க இங்கேயும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டாயத்தினால்தான் நான் உள்ள போனேன். இல்லாட்டி நான் அதுல அந்த ஒரு எண்ணம் எனக்கு இல்லை. பட் போனதுக்கு அப்புறம் இங்க பர்க்லியில பண்ணதால அந்த நாங்க பர்க்லியில வச்சிருந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓயு இருக்கு இல்லையா, புரிதல் கடிதம், அந்த இதெல்லாம் ஷேர் பண்ணி அதை எப்படி அமைக்கிறது அப்படி அது மாதிரி இது பண்ணதுல என்னுடைய பங்களிப்பு அங்கேயும் இது பண்ணேன். ஆனா முயற்சிகள் வந்து ரெண்டுக்கும் வேறுபட்டது. முதல்ல நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்துல நிறைய செல்வந்தர்கள் இருக்காங்க, தமிழ் செல்வந்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது போக வலைத்தளங்கள் அந்த இன்டர்நெட், த பவர் ஆஃப் இன்டர்நெட் இஸ் ஜஸ்ட் ஹியூஜ். அதனால இது வந்து ஒரு பேன் அமெரிக்கன், ஆக்சுவலி இட்ஸ் பேன் வேர்ல்ட், பேன் வேர்ல்ட் முயற்சி இது. அது வாட் மேட் இட் பாசிபிள், த இன்டர்நெட் மேட் இட் பாசிபிள். அண்ட் ஸோ ஆனால் அது தகுந்தாப்புல இதனுடைய நம்மளுடைய டார்கெட்டும் $6 million ரொம்ப அதிகம். இதுல பெரிய பூஸ்ட் என்னன்னா நம்முடைய ரெண்டு மருத்துவர்களும் அவங்க ஆளுக்கு $500,000 ஈச் கொடுத்தோன்னே அதுவும் அதுவே ஒரு பெரிய பூஸ்ட், ஒரு பெரிய உந்துதல். அப்புறம் த பவர் ஆஃப் இன்டர்நெட் அண்ட் ஆல் திஸ் ஸ்டஃப் மேட் இட் அ லிட்டில் பிட் ஈஸியர். இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓராண்டு ரெண்டு ஒன்றரை ஆண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது. அப்புறம் தமிழக அரசு $1 million கொடுத்ததுக்கு அப்புறம் த மொமெண்டம் வாஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள். It happened so quickly after that. And அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமா நடந்துருச்சு. எனக்கு என்ன பிடிச்சது அந்த இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்வர்ட் தமிழ் சேர்ந்த முயற்சிகள்ல இன்னைக்கும் ஹார்வர்ட் தமிழ் சேர் அந்த வலைத்தளம் இருக்கு, நீங்க அதை போய் பார்க்கலாம். $1 கொடுத்தவங்க வரைக்கும் அவங்களுடைய பேர்கள்லாம் இருக்கு, அதுல 7600 பேரோ நம்ம அதுல இருக்கணும். அதுல யார் யாரு என்னென்ன கொடுத்தா அப்படின்னு இருக்கும். முதல்ல தமிழக அரசு $1 million, அப்புறம் இந்த ரெண்டு மருத்துவர்கள் வரிசைப்படுத்தி அதுல இருக்காது. அது ஒரு டிரான்ஸ்பரன்சி. அது நம்ம என்னைக்கு ஒரு ஃபண்ட் ரைசிங் பண்ணாலும் ஆன் பிஹாஃப் ஆஃப் அ கம்யூனிட்டி அது மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும்னு. அப்படி இருந்தா நம்பிக்கை உண்டாகும் நம்ம மக்களுக்கு, நம்மளுடைய அதை முன்னெடுத்து செல்றவங்க மேல ஒரு நம்பிக்கை உண்டாகும். அந்த டிரான்ஸ்பரன்சி தேவை. அந்த விதத்துல அது ஒரு மாடல், ஹார்வர்ட் தமிழ் சேர் வாஸ் அ மாடல் இன் தட் வே. நீங்க சொன்ன மாதிரி இட் வாஸ் ஆல்சோ லிட்டில் ஸ்லோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் அந்த சேர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாம் இன்னும் ஸ்லோ. வாட் மேட் இட் ஈவன் வர்ஸ் வாஸ் COVID-19. அவங்க ஹார்வர்டுக்கு வந்து இட்ஸ் மல்டி லேயர்ட் எஃபர்ட் இன் அந்த சேர் நிர்ணயிக்கிறதுல. அவங்களுக்கு வந்து முதல்ல நிறைய அவங்க நிறைய டிபார்ட்மெண்ட், சவுத் ஏஷியன் டிபார்ட்மெண்ட், அந்த ஆல் தோஸ் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கூட்டி எல்லாருக்கும் நடுவில் விசிட்டர்ஸ்க்கு, ஐ மீன் விசிட்டிங் ப்ரொஃபஸர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து அதுலேருந்து கீழே போய் ஒன்லி சவுத் ஏஷியன் டிபார்ட்மெண்ட் போய் அது மாதிரி வரிசை அந்த ஸ்கிரீனிங் நடக்குது. அதுக்கு அவங்களே ஏற்கனவே சொன்னாங்க இல்லை ப்ராபப்ளி டேக் 2 years அப்படின்னு சொன்னாங்க பிஃபோர் தி எஸ்டாப்ளிஷ் தேர். ஆனா இப்போ அதுக்கு மேலே ஆகுது. COVID-19 ரியலி எ பிக் ப்ராப்ளம் தேர். ஆனாலும் அங்க வந்து ரிப்ளி, ஜான் ரிப்ளின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு ஜான் ரிப்ளி வந்து இன்னும் தமிழ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க முன்னாடி ஒரு தடவை கேட்டீங்கல்ல, ஆக்சுவலா ஒரு பாயிண்ட் நான் மறந்துட்டேன். ஏன் அந்த இது மாதிரி இருக்கைகள் தேவை அப்படின்ட்டு, இப்ப நீங்க அது மாதிரி இருக்கைகள் தேவை இல்லாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னா, யூசி பர்க்லியில ஒரு காலகட்டத்துல பட்ஜெட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஜார்ஜ் போன பிறகு. ஜார்ஜ் வந்து அவர் உலக எல்லாரும் அவர் அறிஞ்சதுனால அவர் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து தேவர் நாட் ரெடி டு டேக் ஆஃப் த ப்ரோக்ராம் ஆஃப். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அதை டிஸ்கன்யூ பண்ணியிருக்கலாம், பட் ஏன்னா பட்ஜெட்னால. பட் நம்ம அங்க இருக்க இருந்ததுனால தேவர் ஃபோர்ஸ்ட் டு கண்டினியூ தட் ப்ரோக்ராம். அது அப்ப அதனாலதான் நீங்க பாரதியும் இருக்காங்க. இப்ப இப்ப கைலாசம்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க, நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அவங்களும் இருக்காங்க இங்க.
அதெல்லாம் இருக்க இருந்ததுனால தான் அதெல்லாம் சாத்தியப்படுது. அதே மாதிரி இங்க கொஞ்சம் தாமதப்படுது, அது சந்தேகமே கிடையாது. நம்மளுக்கு எல்லாருக்கும் அது எரிச்சலாமும் இருக்கு, எனக்கு உள்பட. இருந்தாலும் நம்ம இங்க இருக்க அமைச்சிட்டதுனால இந்த கோவிட்லாம் போன பிறகு ஒரு நல்ல வாய்ப்பு வரும், ஒரு நல்ல பேராசிரியரை அங்க இருக்கைக்கு அமர்த்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் நம்ம முன்னேறணும். உண்மை இல்லைங்க, ஏன்னா இந்த ஆர்வர் தமிழருக்கைக்கு பல பேர் உதவி இருக்கிறாங்க. அதுல நீங்க சொன்ன மாதிரி டாக்டர் சம்பந்தம், டாக்டர் ஜானகிராமன், இவங்க ரொம்ப இவங்க தான் முதல்ல பணத்தை அவங்க 500,000 கொடுத்து அதை ஏற்படுத்தினாங்க. பிறகு தமிழக அரசு, தமிழக அரசு செஞ்சது வந்து ஒரு பெரிய முன்னுதாரணம். நீங்க அது சொன்னதுக்கு மிக்க நன்றி. ஏன்னா தமிழ்நாட்டு அரசு, தமிழ்நாட்டு அரசு தான் வந்து இதை வந்து எடுத்து செய்யணும். ஏன்னா அவர்கள் தான் இந்த தமிழுக்கு ஒரு காப்பாளர்கள். நம்ம அவங்க தமிழை காக்க வேண்டிய பொறுப்பு வந்து நம்ம எல்லாருக்கும் உண்டு, ஆனா பெரும் பொறுப்பு வந்து தமிழ்நாட்டு அரசிற்கு உண்டு. தமிழ்நாட்டு அரசு தான் வந்து உலகத்துல இருக்கிற பல பல்கலைக்கழகங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் தொடர்ந்து செய்வாங்க. அதனால இந்த இந்த ஆர்வர் தமிழ், அந்த ஆர்வர்ல நம்ம இருக்கை அமைத்த இந்த ஒரு முயற்சி தொடர்ந்து நடைபெறும். அதற்கு தமிழ்நாட்டு அரசு உதவும் தொடர்ந்து நம்புவோம். அது மட்டுமல்ல, பல தமிழ்நாட்டை சேர்ந்த பல கட்சிகள் இருக்கு உதவுனாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர், பிறகு நடிகர்கள் பலர் வந்து பணத்தை கொடுத்தாங்க. உலகம் முழுக்க $10, $1, $2 எல்லாம் கொடுத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப நம்ம மனம் ஒரு நிகழ்ச்சி ஏற்படும். என்னன்னா இது அமெரிக்கால இங்கே ஒரு தமிழருக்கை அமைக்கிறதுக்கு இந்த ஈரோட்ல இருந்து ஒருத்தர் வந்து அதனால இது தமிழர்களை, உலகத் தமிழர்களை ஒரு ஒருங்கிணைத்த ஒரு நிகழ்வா தான் நான் பாக்குறேன். அதுல நமக்கு வந்து பயன் வந்து தமிழருக்கை. ஆனா தமிழ்நாட்டு அரசும் இதுல உன்னை இணைஞ்சி பல தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் இது இணைந்தது வந்து ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம். இது அடுத்த முயற்சிக்கு இது உதவும் அப்படின்னு நம்ம நம்புவோம். அந்த நீங்க உங்களுடைய விரைவில் அந்த தமிழருக்கை அங்கு அமைக்கப்பட்டு ஒரு தமிழ் பேராசிரியர் அங்கு நியமிக்கப்பட்டு தமிழுக்கு தமிழ் பணிகள் அங்கு தொடரும் அப்படிங்கிற ஒரு நம்ம நம்பிக்கையில நம்ம செயல்பட வேண்டியிருக்கிறது. ஒரே ஒரு ஒரு சின்ன அடிஷன், நீ சொன்னதுக்கு இல்லை, நீ சொன்ன மாதிரி தமிழக அரசு $1 million கொடுத்தாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் $150,000 கொடுத்தாங்க, நாம் தமிழர் கட்சி அமௌண்ட் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, பட் அவங்களுடைய சார்பாகவும் நம்மளுக்கு பணம் வந்தது. எல்லாருமே பணம் கொடுத்துருக்காங்க, அதுல மிக்க மகிழ்ச்சி. அதுல அது போக இன்னொன்னு நான் என்ன பண்ணுன்னா, நிறைய தடங்கல்கள் வந்தது. இப்ப வந்து இது நடக்க கூடாதுன்னு நிறைய பேர் தமிழர் அல்லாதவங்க, தமிழ் புரியாதவங்க சில பேர் தமிழர்களும் இது மாதிரி இதுக்கு நடக்கூடாதுன்னு இருந்தாங்க. அந்த சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். மிக்க ஒரு வெற்றிகரமான ஒரு முயற்சி இது. நிச்சயமா நிச்சயமா, ஏன்னா நீங்க அந்த அந்த இதை நான் வந்து சொல்ல விரும்பல, ஆனா நீங்க சொன்னீங்க மகிழ்ச்சி. ஏன்னா இதற்கு தடங்கள் நம்ம கண் முன்னால பார்ப்போம். ஏன் ஆர்வர்ல எதுக்கு என்னமோ ஓலைச்சுவடியை திருடிட்டு போயிடுவாங்க, அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்கன்னு ஒரு பயமுறுத்தல் நிறைய நடந்தது. ஆனா அதையெல்லாம் மீறி தமிழ் மக்கள் ஒரு ஒரு மிக அமோகமான ஒரு ஆதரவோட இதை இந்த முயற்சி நடந்தா சொல்றேன். இந்த முயற்சி வந்து வெறும் இயற்கையா நான் பார்க்கல, இது தமிழர்கள் வந்து ஒற்றுமையை வந்து காட்டுச்சு. நீங்க என்னதான் சொன்னாலும் தமிழ் அன்னைக்கு நான் ஒரு இருக்கை நாங்க வந்து ஏற்படுத்துவோம் அப்படின்னு ஒரு அதுல தமிழ்நாட்டு அரசும் நீங்க சொன்ன மாதிரி திமுக, நாம் தமிழர் கட்சி, பல கட்சிகள் அதுல வந்து இணைந்து செயல்பட்டது. நமக்கு ஒரு முன்னுதாரணம், தொடர்ந்து இது நடைபெறும்னு நம்புவோம். நான் இப்ப நம்ம தமிழை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப உங்களுடைய பணி சார்ந்த தமிழ் இதுதான் நான் பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அடுத்து உங்களுடைய தமிழ் பணி பத்தி பேசணும் அப்படின்னா, இங்க வளைகுடா பகுதியில நடந்து கொண்டு இருக்கிற ஒரு தமிழ் பள்ளி, கலிபோர்னியா தமிழ் பள்ளியாக, கலிபோர்னியா தமிழ் கழகமாக அது உருவாகி இன்றைக்கு வந்து அது உலக தமிழ் பல்கலைக்கழகமா ஒரு தமிழ் கழகமாக அது நடைபெற்று வருது. அதுல உங்களுடைய பங்கு வந்து சிறப்பானது, நிச்சயமா அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். அந்த அதுல ஈடுபட்டு அதுல உங்களுடைய அனுபவம், அதுல ஒரு என்ன அனுபவம் அதை நீங்க பகிர்ந்துக்கிட்டா நல்லா இருக்கும். கண்டிப்பாங்க. கலிபோர்னியா கழகம் அந்த அதுக்கு முன்னாடி அதுக்கு தொடக்க புள்ளி எப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம முத முதல்ல தமிழ் பள்ளின்னு ஆரம்பிச்சது வந்து அஃப்கோர்ஸ் யூனோ செல்வி ராஜமாணிக்கம்,
தில்லைக்குமரன், ராமூர்த்தி, குமார் குமரப்பன், நாலு பேரும் நம்ம கை காசை போட்டு ரொம்ப குறைவான தொகை, அது பெரிய தொகையெல்லாம் கிடையாது. இங்கே ஃப்ரீமான் கம்யூனிட்டி சென்டரில் நம்ம ஆரம்பித்தோம். ஆனால் அது ஆரம்பித்தது வந்து தமிழக அறக்கட்டளை, தமிழ்நாடு ஃபவுண்டேஷனுக்கு கீழே ஆரம்பித்தோம் நம்ம. அதனால சில சிக்கல்கள் வந்தது, லெஜிஸ்லேட்டிவ் சிக்கல்கள் இருந்தது. அதனால ஒரு வருஷத்துலயே, அண்ட் ஆல்சோ அப்போ வந்து அது இந்த Y2K ஆரம்பிச்சது இல்லை 2000, அப்போ தாங்க நிறைய நம்ம தமிழர்கள், நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் இங்கே வர ஆரம்பிச்சது, பெரும் எண்ணிக்கையில் வர ஆரம்பிச்சது அந்த சமயத்தில் தான், Y2K சம்பவத்துக்கு அப்புறம். ஸோ 2000 அப்புறம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 90s கடைசியில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த இதில் அவ்வளவு ஒரு எண்ணிக்கை, மாணவர்கள் எண்ணிக்கையும் கூட அவ்வளவும் இல்லை, லெஜிஸ்லேட்டிவ் டிஃபிகல்ட்டிஸும் நிறைய இருந்ததுனால ஒரு வருஷத்துலயோ ஒன்றரை வருஷத்துலயோ நம்ம மூடிட்டோம் அந்த அந்த முயற்சிகளை நம்ம முன்னெடுக்கல. ஆனா செல்வி ராஜமாணிக்கம் அதை விடாம கூப்பட்டினோம்ல, தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் இல்லாம அவங்களே ஒரு கலிபோர்னியா தமிழ் கழகம் அப்படின்ற அந்த இதுல சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு கூப்பட்டினோம்ல, அது பெரிய சக்சஸ் ஆயிருச்சு. அப்போ ஏன்னா அது 2000 அப்புறமும் வர ஆரம்பிச்சிருச்சு, அப்போ அது அது வந்து 2000 அப்புறமும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால அசாத்திய வெற்றின்னு தான் சொல்லுவேன் அந்த அந்த பள்ளிக்கூடம் வெற்றி, அசாத்திய வெற்றி. அது வந்து எப்படி நான் மறுபடியும் அதில் எப்படி சேர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், அப்போ அவங்க தொடங்கும் போது நான் அந்த அந்த முயற்சியில் நான் இல்லை. ஆனால் தொடங்கி இங்கேருந்து நிறைய பேர் ஃப்ரீமான்ட்லேருந்து நல்லப்பன் உதாரணத்துக்கு அவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வார வாரம் போவாங்க கூப்பட்டி நோக்க. அப்ப ஃப்ரீமான்ட்ல பள்ளி கிடையாது, தமிழ் பள்ளி. ஸோ அப்ப என்ன இங்கே ஒரு பள்ளி இருந்தா சுலபமா இருக்கும், ஃப்ரீமான்ட்ல இருந்து போறவங்களுக்கு சுலபமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில, ஒரு எண்ணத்துல நாங்க என்னை விட முதல்ல நல்லப்பனும் அதுக்கப்புறம் அவங்க சொல்லும்போது செல்வி சொன்னாங்க அங்கே ஒரு ஆரம்பிங்க நீ குமாரையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ ஐ பிகேம் த கோ பிரசிடென்ட் அலாங் வித் செல்வி. ஸோ அப்போ ஃப்ரீமான்ட்ல ரொம்ப நல்லா நடந்தது. நான் முதல்ல நாங்கள் 75 பேருக்கு வருவாங்களான்னு நினச்சி ஆரம்பிச்ச ஒரு பள்ளி பயங்கர வெற்றின்னு தான் சொல்லணும். முதல் வருஷத்துலேயே பயங்கர வெற்றி, அது வளர்ந்துகிட்டே போனது. அது அந்த அசாத்திய வெற்றி, அந்த வெற்றி என்னைக்கும் அது மாதிரி முயற்சிகள் இருக்கணும் அப்படின்ட்டு நான் என்னைக்குமே வேண்டிக்கிறேன். One of the few projects that really went very well right from the first. இப்போ இருக்கைகள்லாம் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டு கடைசியில் நடந்தது. இது முதல்லேருந்தே அசாத்திய வெற்றி. அந்த இதில் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஃப்ரீமான்ல நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு டேர்ம் வந்து 2 வருஷம் தான். ஸோ 2 வருஷம்தான் ஒரு முதல்வர், நான் முதல் 2 வருஷத்துக்கு நான் முதல்வராக இருந்தேன், நல்லப்பன் துணை முதல்வராக இருந்தார், அப்புறம் அடுத்த 2 வருஷத்துக்கு அவர் முதல்வராக இருந்தார், அப்படியே தான் போயிருந்தது. ஸோ நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் அந்த பொறுப்புலேயே இறங்கிட்டேன். பட் ஸ்டில் த கோ பிரசிடென்ட், ஐ வாஸ் த கோ பிரசிடென்ட் ஃபார் இது ஃப்ரீமான்ல ஆரம்பிச்சது 2004 வரைக்கும், 2004 அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீமான்ல அந்த பொறுப்புலாம் இறங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு 2 இயர்ஸ் 2 or 3 இயர்ஸ் ஐ வாஸ் த கோ பிரசிடென்ட். அப்புறம் மெதுவாக அந்த அந்த பொறுப்புகள்லேருந்து என்னை விடுவிச்சுக்கிட்டேன். முக்கிய காரணம்னா என்ன, பள்ளிக்கூடம் நல்லா நடந்தது, யாருடைய தயவும் இல்லாமல் அது பாட்டுக்கு இட் வாஸ் அன் ஆட்டோ பைலட்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நல்லா நடந்துகிட்டு இருந்தது. எனக்கு சில எனக்கு எப்போதுமே மனசுக்கும் புத்திக்கும் இதயத்துக்கும் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். சில இதில் இதயம் வின் பண்ணும், சில இதில் புத்தி ஜெயிக்கும். எப்போ எது எது நல்ல முடிவுன்னு தெரியாது எனக்கு, அது காலம்தான் சொல்லணும். அது இதில் எனக்கு என்னென்னா, ஒரு இதுனா இல்ல தமிழ் பள்ளி தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுல பெரும் வெற்றி. ஆனா தமிழோட தமிழ் உணர்வுகள் சொல்லிக் கொடுக்கணும் அந்த பள்ளியில. தமிழ் அரசியல்னு சொல்ல மாட்டேன், ஆனா உதாரணத்துக்கு ஒரு ஈழ மக்கள் எல்லாம் கொலைப்பட்டு நிற்கும் போது அதுக்கு நம்மளுடைய ஆதரவை தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு மனசுல இருக்கும். அதுக்கு பெரும் ஆதரவு கிடைக்காதீங்க அது மாதிரினால. ஆனா நான் அதை ஒரு சண்டை போட்டுக்கிட்டு ஒர்க்கிங் ஃபார்முலா தட் இஸ் ஸோ சக்ஸஸ்ஃபுல், அதை அதை உடைக்கிறதுக்கு எனக்கு மனசே வரல. ஸோ என்னுடைய நண்பர்கள் தான் எல்லாரும் அங்கே. ஸோ இருந்தாலும் நான் பொறுப்புலேருந்து விடுவிச்சுக்கிட்டேன். ஏன்னா ஐ குட் பி மோர்
ஃப்ரீ இன் எக்ஸ்பிரஸிங் மை ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஆல் த ஸ்டஃப் அவுட் சைட். ஸோ அதனால அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னுடைய பொறுப்புலேருந்து விட வச்சுக்கிட்டேன். ஆனால் ரொம்ப மகிழ்ச்சி அதனுடைய வெற்றியை பார்த்து இது பண்ணும்போது. நிச்சயமா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தமிழ் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இங்கே தமிழ் படிக்கிறாங்கன்னா அதற்கு அந்த அந்த முயற்சி தான் முதற் காரணம். நீங்கள் சொன்ன மாதிரி 98 ஒரு தமிழ்நாடு அறக்கட்டளை பிக்னிக் நம்ம ஃப்ரீமான்ட்ல உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், அங்கே தான் இது விதை வந்தது. அது கூட உங்கள் செல்வியுடைய அப்பா மாதவன் கூட ஒரு சே மாதவன் ஐயா கூட வந்திருந்தாங்க. அங்கே வந்து அங்கே ஒரு அந்த அந்த விவாதத்தில் வந்து தமிழ் பள்ளி ஏன் துவங்கக்கூடாதுன்னு அவர் கேட்டு இல்லை யாரோ கேட்ட மாதிரி எனக்கு நினைவு. அப்போ வந்து டாக்டர் ராமமூர்த்தி நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர் கமலக்கண்ணன் அவங்களும் வந்து இதில் ஈடுபட்டிருந்தாங்க. அவங்களும் அந்த 5 முதல் தொகையை ஒரு சிறிய தொகையை தான் நம்ம போட்டோம். அதில் டாக்டர் கமலக்கண்ணன், நீங்கள், டாக்டர் ராமமூர்த்தி, செல்வி, நான். அப்போ தான் அவங்க ஒரு சேலஞ்ச் பண்ணாங்க. தில்லை யாரோ என்னை இன்ட்ரடியூஸ் மணிகண்ணனாக இருக்கும்னு நினைக்கிறேன், யாரும் தெரியல. செல்விக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தில்லைக்கு தமிழ் பற்று நிறைய உண்டு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் தமிழ் பள்ளி ஆரம்பிக்கலாமே அப்படி அந்த அந்த விதை அங்கே வந்து அங்கே போடப்பட்டு, அதுக்கும் தமிழ்நாடு அறக்கட்டளை தமிழ் மன்றம் இரண்டும் சேர்ந்து நடந்த ஒரு பிக்னிக். அதான் முதல் முறையாக ஒரு தமிழ் சார்ந்த ஒரு நிகழ்வுக்கு நான் கலிஃபோர்னியாவுக்கு வந்த பிறகு போன முதல் நிகழ்வு அது. 98 நான் 97 கலிஃபோர்னியாவுக்கு வந்தேன். நான் 91 நான் தமிழ் பணியில் ஈடுபட்டு இருந்ததுனால இது வந்து யாரோ ஒருத்தர் வந்து தில்லைக்கு ரொம்ப தமிழ் பற்று செய்யுங்க. ஸோ அப்போ அது துவங்கி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அதில் வந்து ஈடுபட்டு வர்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்வு. அதில் நிச்சயமாக நான் உடன்படுகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு சிறிய அமைப்பாக இருக்கிறப்ப வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி நம்ம செயல்பட்டு வருவோம். எல்லாரும் ஒத்த கருத்துடையவர்கள் வந்து இணைந்து செயல்படுவாங்க. அந்த அமைப்பு ரொம்ப பெருசாக ஆக வந்து பல தரப்பட்ட நபர்கள் அதில் உள்ளே வராங்க பார்த்தீங்களா. ஏன்னா பெரிய அமைப்புங்கிறப்ப நீங்கள் நூற்றுக்கணக்கான வாலண்டியர்ஸ் தேவைப்படும், தொண்டர்கள் தேவைப்படும். அப்போ அவர்களுடைய கருத்தும் வரப்போ வந்து நம்ம எதற்காக இதை துவங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து விரிவடையாமல் போயிடுது. ஏன்னா பலருடைய கருத்து வந்து இது வேணாம் அது வேணாம்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொன்னதில் அதை நான் முழுசாக அதை நான் வந்து விவாதிக்க விரும்பலை. ஆனால் எனக்கும் அந்த ஒரு ஆதங்கம் இருந்தது. அதே அதனால தான் நானும் வந்து எனக்கும் செல்விக்கும் மற்ற நண்பர்களுக்கும் இன்னமும் நல்ல ஒரு நல்ல உறவு இருக்கிறது. நல்ல நண்பர்கள், அவங்க செய்யறத நம்ம வந்து வெளியிலேருந்து ஆதரிச்சு கொண்டு தான் வருகிறோம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அதே ஆதங்கத்தில் தான் நானும் 2009 அவலம் நடந்தப்ப அந்த பள்ளியில் அவர் அஞ்சலி செலுத்த நான் வேண்டுகோள் விடுத்தேன் அந்த பள்ளி ஆண்டு விழாவில். அது அது அந்த குழுவினர் வந்து அதை நிராகரித்ததுனால அதிலிருந்து விலகி, ஆனால் அது விலகினேன்னு சொன்னேனே தவிர அதிலிருந்து தமிழ் பணி தமிழ் என் குழந்தைகளெல்லாம் தமிழ் பள்ளியில் தான் படித்தாங்க அறிவனும் யாழினியும். தொடர்ந்து ஆதரவு இருந்துகிட்டு தான் இருக்குது. நமக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால நம்ம விலகி மற்ற பணிகளுக்கு நம்ம போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து எனக்கு வழிகாட்டியாக இருந்துருக்கீங்க அப்படின்னா 2006 இங்கே எவர்கிரீனில் ஒரு தமிழ் பள்ளி துவங்குறப்ப நீங்கள் என்ன தான் கூப்பிட்டு நீங்கள் முதல் இங்கே வந்து அப்போ வந்து கொஞ்சம் நான் விலகி இருந்தேன். நான் ஏன்னா தமிழ் மன்ற பணிகள் ஃபெட்னாவில் இருந்ததுனால சரி எல்லாத்தையும் எடுத்து செய்ய முடியாது அப்படின்ட்டு இருந்தப்போ நீங்கள் தான் கூப்பிட்டு, இல்லை நீங்கள் தான் இங்கே வந்து அந்த முதல்வராக பங்கேற்கணும். அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் நான் இங்கே எவர்கிரீனில் தமிழ் பள்ளியில் பணியாற்றி வந்தேன். 2009 வரைக்கும் பணியாற்றி வந்தேன். அது அது ஒரு வரலாறு. அது 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 வந்து சில பேருக்கு தெரியணும், அந்த வரலாறு வந்து தெரியப்பட வேண்டும். அதனால் நீங்கள் அதை கொண்டு வந்ததுக்கு மகிழ்ச்சி. நம்ம அடுத்ததுக்கு இப்போ அடுத்த கருத்துக்கு போகணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வர்றது வந்து தமிழ் மன்றம், நம்ம தமிழ் பல்கலைக்கழகம், அடுத்தது தமிழ் பள்ளி, அப்புறம் வந்து தமிழ் மன்றத்தை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் நம்ம வந்து பேசணும். ஏன்னா தமிழ் மன்றத்தை துவங்கியவர்களில் நீங்களும் ஒருத்தர். அது அந்த காலத்தில் துவங்கிய தமிழ் மன்றம் வேறு, இப்போ இருக்கிற தமிழ் மன்றம் வேறு. அது அதே மாதிரி இருக்கணும்னு நம்ப முடியும், இருக்கக்கூடாது. ஏன்னா காலத்திற்கேற்ப மாறணும் அது. இப்போ இளைஞர்கள் வந்து நிறைய வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. அதுலேயும் சில கருத்து வேறுபாடுகள் அங்கங்கே இருக்க தான் செய்யுது. அந்த உங்கள் தமிழ் மன்றத்தை நீங்கள் துவங்கியப்போ தமிழ் மன்றத்துக்குன்னு ஒரு நோக்கம் இருந்தது. அதே நோக்கங்கள் இப்போவும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறதா, இல்லை வேறு விதத்தில் அது மாறி போக மாறி ஒரு பயம் உங்கள் மனசில் இருக்குதா, அது போகாமல் இருப்பதற்கான அறிவுரைகள் உங்கள், ஏன்னா தமிழ் மன்றத்தை துவங்கியவர் நீங்கள், முதல் பொருளாளர் நீங்கள், ஐயா முனைவர் தான், முனைவர் தமிழன் அவர்கள் தான் வந்து முதல் தலைவர்.
அந்த விதத்துல வந்து உங்களுக்கு உரிமை இருக்கிறது. தமிழ் மன்றம் நல்லா இருக்கணும், தமிழ் மன்றம் இந்த பாதையில போகணும்னு சொல்ற உரிமை உங்களுக்கும் உண்டு, என் போன்ற பலருக்கும் உண்டு. ஏன்னா தமிழ் மன்றத்துல நம்ம நிறைய செயல்பட்டு இருக்கிறோம். அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பாங்க, நீங்க சொன்ன மாற்றம் ஒன்றே மாறாததும்பாங்க, அது மாதிரி மன்றம் மாறிட்டே தான் இருக்கும். நம்ம நம்ம பிள்ளைங்களே சொல்லுவாங்க, ரைட், the child is not born for you but is born of you. ஸோ நீங்க அதை தொடங்கியிருக்கலாம், ஆனா அதுக்குன்னு ஒரு வாழ்வு இருக்கு, அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்க வேண்டியதுதான். நீங்க கேட்டாப்புல ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, இப்பவும் அந்த அந்த இது தொடர் நடந்துகிட்டே தான் இருக்கு, அந்த செக்குலர் அப்படிங்கிற வார்த்தை. ஆமா, அப்போ வந்து இப்போ வாஸ் எ வெரி கான்சியஸ் டெசிஷன், அதாவது செக்குலரா இருக்கணும், இது வந்து ஒரு அதனாலதான் இங்க பிரிவுகள்லாம் நடந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இன்னொரு தமிழ் சங்கம் வந்தது, அதனாலதான் அந்த பிரிவுகள்லாம் நடந்தது. இது வந்து செக்குலராகவே இருக்கணும்ட்டு இப்ப திருப்பி அதை கொண்டு வந்துட்டாங்க. இதுல என்னன்னா, ஜனநாயகங்கிறது ஒரு சொல்லுவாங்க, ஜனநாயகம் வந்து இட்ஸ் அ பேட் சிஸ்டம் பட் இட்ஸ் த பெஸ்ட் சிஸ்டம் தட் இஸ் தேர். மற்ற சிஸ்டம்னா இதை விட வேர்ஸ்ட். அது என்னன்னு, இஸ் இட் ட்ரூ தட் மோஸ்ட் பீப்புள் வாண்ட் தட் அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மன்றமா அப்படின்னு தெரியல. இதுல என்ன எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ இங்கே அமெரிக்காவில் வந்து கிறிஸ்மஸ் வந்து இது ஒரு வந்து ரிலிஜியஸ் பண்டிகை இல்லை, இட்ஸ் அ சோஷியல் பண்டிகை. ஸோ இட்ஸ் ஓகே, எல்லாரும் இப்போ நம்ம வீட்டில எல்லாம் பசங்க வந்து தே வாண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் ஆல் தி ஸ்டஃப், யூ ஆர் டூயிங் இட் அண்ட் நோ ப்ராப்ளம் பிகாஸ் இட்ஸ் அ சோஷியல் திங், யூ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் இட். நம்ம ஊரில் என்ன ஆகுதுன்னா, ஸ்பெஷலி வித் இப்போ இருக்க ஒரு அரசு எல்லாம் ஏன்னா ஒரு மொழி, ஒரு மதம், ஒரு நாடு, ஒரு வரி அப்படின்ட்டு எல்லாம் ஒன்று 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 அப்படின்னு தான் வருதே தவிர, த யூனிட்டி இன் டிவர்சிட்டி ஏன்னா வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற கான்செப்டே மறைஞ்சிக்கிட்டு போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து தீபாவளியை வந்து நீங்கள் வந்து ஒரு கல்ச்சுரலாக, இப்போ நம்ம ஊரில் நிறைய 80% பேருக்கு தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஹிந்துக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே, கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் எல்லாரும் அதில் பங்கு பெறாங்க இன் ஃப்ரம் அ சோஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதில் தவறு கிடையாது. அது அந்த மனப்போக்கோடு இருந்தோம்னா இட்ஸ் ஓகே, வேர்ஸ் கம்போஸ். பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் எவால்வ்ஸ் இன் டு சம்திங் மோர் தென் ஜஸ்ட் அ சோஷியல் கெட் டுகெதர். எவால்வ்ஸ் இன் டு, ஃபார் எக்ஸாம்பிள், விநாயக சதுர்த்தி எடுத்துங்க. நம்ம ஊர்ல எல்லாம், ஐ மீன் எங்க வீட்ல எல்லாம் விநாயகர், எங்க அம்மாக்கள்லாம் விநாயகர் சதுர்த்தி இது பண்ணுவாங்க, பட் நாட் தி சேம் வே தட் இட் இஸ் பீயிங் எக்ஸிபிட்டட் ரைட் நவ் அண்ட் டு மேக் அ பாயிண்ட். இட் வாஸ் ஜஸ்ட் அ வே ஆஃப் லைஃப் ஃபார் தேம் அண்ட் நவ் இப்போ வந்து ஒரு அதை ஆன் யுவர் ஃபேஸ் நான் பண்றேன் அப்படிங்கிற ஒரு முனைப்பு வந்துருது. அது அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா செக்குலர்லாம் செக்குலரா இருக்கணும், அது மாதிரி இதெல்லாம் வந்த அது அப்படியே எவால்வ் ஆகி மற்ற மறுதளத்துக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் அது கான்சியஸா போட்ட விதை. அது இப்ப எடுத்துட்டாங்கன்னு கேள்விப்படுறேன். இப்ப வந்து இன்னொன்னு என்னன்னா, நீங்க முன்னாடி ஒரு சொன்னீங்க, நீங்க இன்னும் ஆக்டிவா இருக்கீங்கன்னு, மை ஹார்ட் ஸ்டில் பீட்ஸ் ஃபார் தமிழ் அண்ட் தமிழ் மன்றம் அண்ட் எவ்ரி திங். பட் அதுல ஒரு பெரிய ஆக்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன்னா, நான் வந்து தேடல்கள் வேற மாதிரி இருக்கு, இப்ப மனிதம் இருக்கு, தமிழ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால ஐ எம் நாட் பீங் வெரி ஆக்டிவ் இந்த விவாதங்கள்ல, நான் பெரிய ஆக்டிவா இல்லை. பட் ஐ எம் நாட் குவைட் ஷுர் இஃப் இட் ட்ரூலி த மெஜாரிட்டி வாண்ட்ஸ் திஸ் ஆர் இட் இஸ் தி வோக்கல் மைனாரிட்டி தட் மேக்ஸ் இட் சவுண்ட் லைக் அ மெஜாரிட்டியா, அதுன்னு எனக்கு தெரியல, உண்மையிலே தெரியல எனக்கு. ஸோ இதெல்லாம் சில பயங்கள். பட் அதை விட எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை தர்றது வந்து, கட்சிகள் அதில் உள்ள சண்டை. நம்ம என்றைக்குமே தமிழக வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு தான் இருந்திருக்கோம் 2000 வருஷமாக. இப்போ அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அந்த சண்டைகள், அதெல்லாம் கொஞ்சம் மன வருத்தத்தை தருது. இதில் என்னென்னா,
மன சகிப்புத்தன்மை வேணுங்க, த டாலரன்ஸ், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. அந்த இது ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த மற்றதெல்லாம் விட இந்த இது ரொம்ப வருத்தமா இருக்கு, ஏன்னா இவ்வளவு சண்டை இருக்கு. ஆமா, அது உண்மையிலேயே ஒரு வேதனைக்குரிய இதுதான். ஏன்னா தமிழ் மன்றம் நல்லா செயல்படணும், தொடர்ந்து இன்னும் இன்னும் பல நூறு ஆண்டுகள் தமிழ் மன்றம் இருக்கணும்னு விருப்பப்படுற சிலர், நம்மளை போன்ற சிலருக்கு அது கொஞ்சம் வேதனையை தான் தருது. செக்யூலர்ங்கிற வார்த்தை வந்து எடுக்கப்பட்டு அது மீண்டும் சேர்க்க முயற்சி நடந்துட்டு இருக்குது. அது வெற்றி பெறும்னு நம்புவோம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜனநாயகத்தில் வந்து அந்த ஆல்டர்னேட்டிவே இல்லை, வேற வேற வழி இல்லை நமக்கு. அது இப்போ என்னமோ சொல்லுவாங்கல்ல, டெமோக்ரஸி இஸ் அக்லி பட் தேர் இஸ் நோ அதர் சாய்ஸ் அப்படின்வாங்க, ரைட்? அதனால வந்து ஆனால் அந்த டெமோக்ரஸிங்கிற பேரில் இப்போ வந்து இப்போ ஹிந்தியை திணிக்க முயற்சி பண்ணுறாங்க, ஏன்னா ஹிந்தியை அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு பார்த்தா யார் மெஜாரிட்டி என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான வருது. ஏன்னா எப்பவுமே வந்து மெஜாரிட்டி வந்து மைனாரிட்டியை வந்து பாதுகாக்கணும், அவர்களுக்கு அரணாக இருக்கணும். இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்து ஒரு பெரும்பான்மை கிறித்துவ நாடு. இப்போ அவங்க இந்தியாவில் நடக்கிற அது இங்கே அமெரிக்காவில் நடந்தால் நமக்கெல்லாம் பிரச்சனை ஆகும். அது வந்து யாருமே யோசிக்க, இங்கே இருக்கிற இந்தியர்கள் அதை யோசிக்கிறதே கிடையாது. இங்கே வந்து நம்ம மைனாரிட்டியாக தான் இருக்கிறோம். இப்போ மெஜாரிட்டி அமெரிக்கன்ஸ் வந்து நீங்கள் யாரும் இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் தமிழ் மன்றம்லாம் இங்கே தூங்கக்கூடாது, நீங்கள் எல்லாம் வந்து அமெரிக்கா வழியில் தான் நீங்கள் போகணும், நீங்கள் எல்லாம் பீஃப் தான் சாப்பிட்ணும், நீங்கள் எல்லாம் ஹேம் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கட்டளையிட்டாங்கன்னா அப்போ நமக்கு எப்படி இருக்கும் நிலைமை? அந்த நிலைமைனா இந்தியாவில் இருக்குது. ஒரு மெஜாரிட்டி வந்து நீங்கள் பீஃப் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு இஸ்லாமியரை சொல்கிறது வந்து, இப்போ இங்கே இருக்கிற அமெரிக்கர்கள் வந்து நீங்கள் பீஃப் சாப்பிட்ணும்னு நம்மளை கட்டாயப்படுத்தினா நம்ம மனசு எப்படி இருக்கும்? அதை யோசிக்கிறதே கிடையாது. இங்கே நம்ம மைனாரிட்டியாக இருக்கோங்கிறது யோசிக்காம நம்ம அந்த மாதிரி போகிறது வந்து வேதனையாக தான் இருக்குது. அதுக்கு தமிழ் மன்றமும் பலி ஆகி கொண்டு இருக்கிறதுங்கிறது எனக்கும் ஒரு அந்த ஒரு பயம் எனக்கும் இருக்கிறது. அதில் கொஞ்சம் அந்த சேம் பீப்புள் வந்து இது தமிழ் மன்றத்தை வந்து அதே நோக்கத்தோடு செயல்படுத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. பார்ப்போம் அது எப்படி போகுது அப்படின்ட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 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 போராட்டத்தில் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம ஈடுபட்டு தான் ஆகணும், ஏன்னா விட்டுட்டு விலகி போக முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி நானும் இப்போ ஆக்டிவ் கிடையாது தமிழ் மன்றத்தில், ஆனால் அதே நேரத்தில் கைவிட்டுட்டும் போக முடியாத ஒரு நிலை. ஏன்னா நீங்கள்லாம் துவங்கிய தமிழ் மன்றம் வந்து இன்றைக்கி வேற பாதையில் போய் அது 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 நிச்சயமாக நீங்கள் சொன்னது அது நல்ல இது. அடுத்து நம்ம போகணும்னா நம்ம தமிழ் மன்றத்தை விட்டு இப்போ நம்ம வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையை பற்றி கொஞ்சம் ரெண்டு வார்த்தை பேசுவோம் நம்ம. தமிழ் எனக்கு முன்னால் நீங்கள் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. பேரவையை பற்றி சுருக்கமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த பாதையில் போகணும், பேரவை பற்றி சில கருத்துக்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே ஒருமித்தமாக தமிழர்களை ஒன்று கொண்டு ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் எனக்கு நாடளவில் நடக்கிற அந்த பேரவை கூட்டங்களில் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த காலத்தில் அதிகமாக போவேன். அங்கே உணர்வாளர்கள் இருக்காங்க, தமிழுக்கு தேவையான போல்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுப்பாங்க. அதிலெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு ஆனந்தம். அதிலெல்லாம் எதில் எனக்கு கொஞ்சம் மாறுபட்ட கருத்துன்னா அவங்க அந்த சாமர்த்தியம், அதாவது தே ஷுட் பி லிட்டில் பிட் மோர் டிப்ளமேட்டிக். அது அதை எப்படி சொல்கிறது, தந்திரம்ங்கிறது இல்லை, இட் இஸ் நாட் அ தந்திரம், பட் சாமர்த்தியமாக இருக்கணும், எல்லாரையும் அரவணைச்சிக்கிட்டு போகணும். அந்த இதில் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னுடைய நினப்பு. பட் நீங்கள் 2015 நீங்களாம் இங்கே நடத்தும்போது கூட நம்ம நான் அந்த குழுவில் இருந்தேன். அப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது சில உரையாடல்கள், ஐ மீன் தமிழகத்துலேருந்து நம்மளை இங்கே கொண்டு வர ஆளுங்களுக்கு நிறைய செலவு பண்ணுறோம். நம்ம அந்த ஆண்டு ஒன்றுக்கு நடத்துகிற விழாவுக்கு அங்கேருந்து வர்றவங்களுக்கு செலவு பண்ணுறோம். அதில் எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லாமல் இருந்தது, இப்போவும் அது மாதிரி தான். ஆனால் சில பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நடிகனையோ நடிகையோ கொண்டு வரட்டி கூட்டம் வர்றதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கலாம், வணிக பார்வையில் அது உண்மையாக இருக்கலாம், எனக்கு தெரியாது எனக்கு. ஆனால் அந்த கிராமத்து கலை நிகழ்ச்சிகள், கிராமத்து கலைஞர்கள் அவங்களையெல்லாம் வருஷம் வருஷம் கூட்டி வர்றாங்க, அவங்களுக்கு ஆதரவு தர்றாங்க,
அதெல்லாம் ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி. எவ்வளவோ எதிர்ப்போட அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒரு வரவேற்கத்தக்க முயற்சி. இன்னும் கொஞ்சம் மற்றவங்க எல்லாரையும் அரவணைச்சு போனதுன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் என்னுடைய எண்ணங்கள். நிச்சயமா என்ன, அது இப்போ நான் பேரவையில் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றதுனால அதை பற்றி ரெண்டு வார்த்தை நான் சொல்ல முடியும். பேரவை அந்த நீங்கள்லாம் பழைய நேரத்தில் பேரவையை துவங்கி இருந்தது பேரவை வேறு, இப்போ இருக்கிற பேரவை வேறு. ஏன்னா காலம் வந்து நம்ம மாறிக்கிட்டு தான் இருக்குது, அது அதுக்கேற்ற மாதிரி பேரவையும் மாறிக்கிட்டு தான் வருது. 2006-2008 நான் தலைவராக இருந்தப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றம் பேரவையிலேயே நேர்ந்துச்சு. அதாவது அந்த கான்ஸ்டியூஷனை கம்ப்ளீட்டாக ரீரைட் பண்ணி அந்த சட்டத்திட்டங்கள்லாம் மாற்றி பல தமிழ்ச்சங்கங்களுடைய அந்த ஜனநாயக முறை வந்து ஏற்பட்டுச்சு. ஜனநாயகம் போகிறப்ப அங்கே கொஞ்சம் ஆபத்து இருக்குதுங்கிறது நம்ம முன்னோர்கள், ஏன்னா பேரவையை துவங்கிய நன்வாச பாபு, டாக்டர் இளங்கோ அண்ணன், விஸ்வநாத அண்ணன், அம்மன் ராம்மோகன், டாக்டர் சேரன் அரசு, இவங்க எல்லாரும் வந்து சாக்ரட்டிஸ் போன்றவங்கெல்லாம் வந்து பயந்தாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஜனநாயகப்படுத்தினீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரலாம் அப்படின்ட்டு. ஆனால் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ஏனோ டெமோக்ரஸி இஸ் த ஒன்லி வே, இட் மேபி அக்லி பட் இட்ஸ் ஒன்லி வேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல தமிழ்ச்சங்கங்கள் நடந்த அண்மையில் நடந்த தேர்தல் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க பேரவையில். மிக ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷம், ஐ மீன் சந்தோஷம்னா அவ்வளோ பேர் பேரவையில் வந்து கிட்டத்தட்ட 191 பேராளர்கள் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க, எல்லாரும் வாக்களிச்சிருக்கிறாங்க. ஸோ ஜனநாயகத்தில் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. பேரவை கொஞ்சம் மாறிக்கொண்டு வருகிறது, நல்ல விதத்தில் மாறிக்கொண்டு வருகிறது தான் சொல்லுவேன். நீங்கள் சொல்கிற மாதிரி சினிமா அப்படிங்கிறது எனக்கும் வந்து நடிகர்கள் நடிகைகளை கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம இங்கே 2015 நடத்தினப்ப நீங்கள் அந்த குழுவில் இருந்தீங்க, மாதவன் வந்திருந்தார். சினிமாங்கிறது ஒரு தமிழ்நாட்டு வாழ்க்கையில் தமிழர்களுடைய வாழ்க்கையில் ஒன்றா ஆயிடுச்சு நம்ம. அப்படிங்கிறப்ப அந்த சினிமாவை மட்டும் விட்டு விலக்கி வைக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த சினிமாவை சேர்ந்த கொஞ்சம் உணர்வுள்ள நடிகர்களை அப்பப்போ கூப்பிட்டு வருவாங்க. மணிவண்ணன், சத்யராஜ் போன்றவங்கலாம் வந்திருக்கிறாங்க இங்கே. சில நேரங்களில் அவங்கள வரவழைக்க முடியாமல் நம்ம வேறு நடிகர்களை வந்து வரவழைக்கிறோம். ஏன்னா அந்த சினிமா துறைங்கிறதுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் பேரவையில் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு காரணத்துக்காக தான் செஞ்சுட்டு வராங்க. நடிகர்களை கூப்பிட்றதுனால்தான் கூட்டம் வருது அப்படிங்கிறது எனக்கும் அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா 2015 விழாவில் மாதவன் நம்ம கூப்பிட்டுருந்தோம், ஆனால் மாதவனை வேறு விதத்தில் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். ஒரு நடிகராக கூட நம்ம மாதவனை நம்ம பார்க்கவே இல்லை நாம். ஆனால் மிகப்பெரிய விழாவாக இங்கே வெற்றி கண்டுச்சு. அதனால் நடிகர்கள்லாம் நடிகைகளை கூப்பிட்டா தான் கூட்டம் வரும் அப்படிங்கிறது என்னால் அதுக்கு அதுலேயும் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் சினிமாவை வந்து தமிழ் திரையுலகத்தை வந்து நம்ம விலக்கி வைக்க முடியாது. தமிழர்கள் வாழ்வையில் அது வந்து ஒன்றா ஆயிடுச்சு. அது நான் சினிமா பார்க்க மாட்டேன், மேபி நீங்களும் சினிமா பார்க்குறீங்களா என்னன்னு தெரியாது. நான் பார்ப்பேங்க, நிறைய பார்ப்பேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்து நடிகர்கள் வேணாம்னு சொல்லக்கூடாது. நீங்கள் என்னென்னா இல்லை, நான் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் அது பிணி பிணைஞ்சிருச்சு, அதில் ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை. அதுக்கு உண்டான செலவு தான் எனக்கு பெரிய இப்போ ஒரு அதில் வந்து எல்லா படத்து எல்லா செலவுகளையும் ஒரு 15-20-25 மேலே அவங்களுக்கு தான் செலவழிக்கிறதுனா அதில் தான் எனக்கு கருத்து வேறுபாடு. ஆக்சுவலாக நான் நல்ல நல்ல படங்களை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்ப்பேன். நான் அதில் சந்தேகம் இல்லை. அதில் நல்லதுண்ணே. இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் இங்கே வந்து 1973 நீங்கள் சிகாகோ வந்தப்போ சிகாகோவில் உங்களுடைய உறவினர்கள் இருந்தாங்க, அவங்க அழகப்பா ஐயா ராம்மோகன் அவர்களும் அங்கே இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். அவர்களை பற்றி நம்ம பேசாமல் வந்து நிகழ்ச்சியை முடிக்க முடியாது. நாம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசுவோம். முதல்ல அதுக்கு போகிறதுக்கு முன்னால் ஐயா ராம்மோகனை பற்றி, ஏன்னா நம்ம தம்பி ஆறுமுகம் வந்து அவரோட பேசிட்டு இருந்தப்போ ஐயா ராம்மோகனை வந்து நேர்காணல் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, அதற்குள்ள அவர் ஐயா மறைஞ்சிட்டாங்க. அது ஒரு ஒரு இப்போ எப்படி கலைஞர் வந்து பெரியாரை புதைக்கிறப்போ ஒரு ஒரு முள்ளோடு நான் புதைச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி எங்கள் மனசுலேயும் வந்து ஒரு ஒரு ஆதங்கம், ஐயாவை வந்து நம்ம தமிழ் பணி செஞ்சு ஐயாவை வந்து நம்ம வந்து நேர்காணல் பண்ண முட்டுட்டுமே அப்படிங்கிற ஒரு, அதனால் நம்ம வந்து ராம்மோகன் ஐயாவை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. உங்களுக்கு அவரை பற்றி, ஏன்னா அவர் நிறைய செஞ்சுருக்கிறாரு. முதல் முறையாக அந்த தமிழ் திருக்குறளில் அந்த மறை நூலை வந்து உருவானது, அதுலேயே நான் கொஞ்சம் ஈடுபட்டிருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கும் ஒரு சில ஒரு ஒரு பெருமை உண்டு அந்த முயற்சியிலையும். அதுபோல் பல நூல்கள் அவங்க தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் தமிழ் பணி ஆற்றி வந்தாங்க. அவங்கள பற்றி நிச்சயமாக நம்ம வந்து பேசி ஆகணும். உங்களுடைய நீங்களே அதை துவக்கி வைங்க. அதை நீங்கள் கண்டிப்பாங்க.
நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு தமிழ் உணர்வாளர். குறிப்பாக அவர் வந்து அவருடைய வேலை முடிஞ்சிட்டு ஓய்வு எடுத்த பிறகு, ரொம்ப நாள் ஓய்வில் இருக்கார் இப்போ அவர், ஓய்வு இருந்தார், சாரி இருந்தார். அது பிறகு அவர் மனசு எப்போ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு தமிழ் திட்டத்தை நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடியிலேருந்தே பகுதி நேர வேலையாக அதை பார்த்துட்டு இருந்தார். ஆனால் ஓய்வு வந்த பிறகு முழுக்க முழுக்க ஏதாவது ஒரு திட்டத்தில் தான் அவர் மனசு எப்பொழுதும் இழந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அவர் அவர் வழி என் வழி தனி வழின்னு சொல்கிறாங்க லேடி சினிமாவில், அது மாதிரி அவர் வழி தனி வழி. அவர் வந்து ஊரோட ஒத்துப்போ, நான் வந்து இப்போ ஊரோட ஒத்துப்போகணும்னு ஓரளவுக்கு நினைப்பேன். அவர் மனசில் என்ன பட்டதோ அது அவர் பண்ணுவார். அவர் ஒரு பிடிவாதக்காரர் நல்ல விதத்தில். அமைப்பு சில சமயங்களில் என்ன ஆகும்னா, பிடிவாதக்காரர்கள்னால தான் அசாத்தியமான இதை சாதிக்க முடியும். ஏன்னா அந்த பிடிவாதம் இருந்ததுனால தான். இல்லாட்டி நம்ம என்ன ஆயிடுது, நம்ம நடுவில் ஒரு தொய்வு வரும்போது விட்டுட்டு போயிடுறோம். அதனால அந்த விதத்தில் நல்ல விதத்தில் அவர் ஒரு பிடிவாதக்காரர். அவருடைய கனவு என்னென்னா, நாங்கள் எல்லா குடும்பம்லாம் வருஷம் நாங்கள் இதுக்கெல்லாம் போவோம். தேங்க்ஸ் கிவிங் அன்னைக்கு நாங்கள் எல்லாரும் ஒன்றா கூடுவோம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 40 பேர் எங்கள் உறவினர்கள் வந்து ஒன்றா கூடுவோம். அப்போ சில சமயம் நம்ம வீட்டில் இருக்க முன்னாடி ஹோட்டலில் போய், இல்லாட்டியும் எல்லாரும் இப்போ வெளியில் போகிறாங்கல்ல, ஹோட்டலில் போகும்போது ஹோட்டலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்காவாசி ஹோட்டலில் எனக்கு பைபிள் ஒரு காப்பி இருக்கும். அந்த பைபிள் வந்து ஒரு நல்ல அந்த தாள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த தாள் தின்னாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். அவர் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப நாளாகவே அவருக்கு வந்து என்ன ஒரு கனவுனா, எல்லார் வீட்லேயும் ஒரு திருக்குறள் இருக்கணும். அந்த திருக்குறள் எப்படி இருக்கணும்னா, அழகாக இருக்கணும். ஆர்டிஸ்டிக்லி இட் ஷுட் பி அட்ராக்டிவ் அஸ் வெல், பிசைட்ஸ் அ கான்டென்ட், எக்ஸ்டர்னலி அஸ் வெல் அஸ் இன்டர்னலி. அதனால் அந்த தின் பேப்பர் வேணும். அப்புறம் அந்த கோல்டு, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அவர் இவ்வளோ நேரம் செலவழிச்சாரா அப்படின்னு பார்க்கறதுக்கு. அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப நேரம் செலவழிச்சாரு. அதெல்லாம் பண்ணணுன்ட்டு ஹி வெண்ட் இன் சர்ச் ஆஃப் தி ப்ரெஸ் தட் பிரின்ஸ் ஆக்சுவலி த பைபிள் ஃபிலடெல்ஃபியால எங்கேயோ பண்ணாங்க, பென்சில்வேனியால, ரைட். யா, ஸோ ஹி அவ்வளோ ஒரு நுணுக்கமான விஷயங்கள் கூட அவ்வளோ ஒரு தெளிவு அவர் மனசில் இருந்தது. ஆனால் அதுக்கு வந்து அதுக்கு உண்டான இது இருக்கு இல்லையா, முயற்சிகள், ரியலி ரியலி எல்லாம். அவர், அவங்க மனைவி மீனாள், அவங்க குடும்பம், நண்பர்கள் எல்லாரும் அந்த ப்ராஜெக்டில் அவ்வளோ நேரத்துக்கு செலவழிச்சிருக்காங்க. நல்ல விஷயம் என்னன்னா, ஓரளவுக்கு அந்த புத்தகத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அது முதல் பதிப்பு முடிஞ்சு போயிருச்சு, ரெண்டாவது பதிப்பு முடிஞ்சு தீர்ந்துருச்சு, இப்போ மூணாவது பதிப்பு போடலாமான்ட்டு இருக்காங்க. அந்த மூணாவது பதிப்பு வந்து இப்போ எங்கள் அத்தை தான் மீனாள், அவங்க ராமோகன், திருமதி ராமோகன், அழகப்பா ராமோகன், அவங்க வந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க பண்ணலாமா என்னன்னு சொல்லிட்டு. அந்த மூணாவது பதிப்பு வந்ததுன்னா, அந்த மூணாவது பதிப்பில் இப்போ உள்ள முக்கியமான விவரங்கள், குறிப்பாக கீழடி, இந்த சமய வெளிக்கும் நம்ம வைகை நரிக்கும் உள்ள சம்பந்தம், அது மாதிரி கீழடி விவரங்கள் அதெல்லாம் சேர்த்து ஒரு 5 பக்கம். அதாவது நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா, அந்த திருக்குறள் புத்தகங்களே திருக்குறள் மட்டும் இல்லை, மூணு பிரிவு அதில். ஒன்று வந்து திருக்குறள், ஒன்று வந்து அந்த புத்தகம் இங்கே தான் இருக்குது, அது இருந்தால் அதை காட்டலாம் அப்படின்னு நினைச்சேன் நான். ஓகே, இந்த இடத்துல தான் எங்கேயும் இருக்குது. ஒரு பிரிவு திருக்குறள், இன்னொரு பிரிவு வந்து கலாச்சார கையேடுன்ட்டு, இன்னொரு பிரிவு வந்து எதிர்கால தமிழ் என்ன அந்த ஒரு கண்ணோட்டம். கலாச்சார பிரிவில் அந்த செக்ஷன்ல கீழடி பத்தி போடணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம். ஸோ இப்போ அதுக்கு முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் கைகூடுனதுன்னா இன்னும் சில மாதங்கள்ல மூணாவது பதிப்பு வரலாம், தெரியல எனக்கு. அது ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ராமோகன் பத்தி கேட்டதுனால, இது போக அவர் பல ப்ராஜெக்ட் வச்சிருந்தாரு. அந்த பிசிக்ஸ் ப்ராஜெக்ட்னு ஒண்ணு கேள்விப்பட்டீங்களா, தெரியல. அது என்னன்னா, அஸ்ட்ரானமி பற்றி அவர் வந்து இங்கே யூசி கலிஃபோர்னியா சிஸ்டத்தில் போட்ட ஒரு ஹி சோ இம்ப்ரெஸ் வித் சிஸ்டம், அதை அப்படியே அதுக்கு உரிமைகள் வாங்கி அதை வந்து தமிழ் வாய்ஸ் ஓவர் பண்ணார்.
தமிழ் வாய்ஸ் ஓவர் பண்ணி நம்ம பள்ளிகள் தமிழ் பள்ளிகளில் தமிழ் படிக்கிற தமிழ் வழி கல்வி படிக்கிறவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் அது பண்ணார். இது மாதிரி என்னமாவது ஒரு திட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர். கடைசி திட்டம் வந்து அவருடைய கிராமமான கானடுகாத்தாங்கிறது அவருடைய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு திருவள்ளுவர் மையம் அப்படின்ட்டு ஒரு ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு அவர் ஹி திங்ஸ் பிக். அவர் எப்போதுமே அவர் கனவு வந்து பெரிய இதில் தான் இருக்கும். அது வந்து ஒரு நான் உங்க நீங்க கட் ஆயிட்டீங்க நீங்க வர்ற வரைக்கும் ஒரு அவரு அந்த அந்த முயற்சியில் தான் இருந்தாரு அவர் மறைவுக்கு முன்னாடி. அதுக்கான பொருள் அவர் கையில் இல்லை. இட் வாஸ் அ மச் பிகர் ப்ராஜெக்ட் தென் ஹி ஹேட் ஃபண்ட்ஸ் ஃபார். பட் ஆனால் அவர் மனசு அதுலே தான் இருந்தது சாகிற வரைக்கும். ஈவன் இட்ஸ் டெத் பெட் தட்ஸ் வாட் யூ வாஸ் திங்கிங் அபவுட். ஆனால் அவருக்கு வந்து அது ஒரு கனவு. அவங்க மீனால் அவங்க குடும்பத்தாருக்கெல்லாம் அது ஒரு சுமை ஆக்சுவலா. ஏன்னா இட்ஸ் ப்ராஜெக்ட். இப்போ அவங்களுக்கு என்ன மனசுல குற்ற உணர்வு இருக்குன்னா அவருக்கு தான் அவருடைய கடைசி கனவு. ஆனா அந்த கனவை எப்படி நினைவாக்குறது இட்ஸ் நாட் வெரி ஈஸி ஃபார் தேம். எஸ்பெஷலி எங்க அத்தைக்கு அவங்க அவங்களுக்கும் வயசாயிடுச்சு. அவங்க எங்க இருக்காங்க அவங்க கிராமத்துல அது போய் பண்றதுங்கிறது ஒரு பெரிய நிறைய சின்ன சின்ன சேலஞ்சஸ் இருக்கு. இப்போ டிசம்பர்ல வந்து அவங்க அவர் மறைந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு லான்ச் ஒன்று வச்சிருந்தோம். நான் போயிருந்தேன் அந்த லான்ச்சுக்கு. ஆயுகவுண்டன் வந்திருந்தார். ஆயுகவுண்டன் இப்போ ஒரு ஹி பிகேம் க்ளோஸ் வித் எங்க மாமாவோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டார் அவரு. அவர் வந்து இப்போ இஸ் கைண்ட் ஆஃப் அ கன்சல்டன்ட் கைட். அண்ட் நானும் ஆயின்னா இப்போ அத்தைக்கு அந்த கைட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இதில். அது எப்படி வருதுன்னு தெரியல. ஆனால் இட்ஸ் இட்ஸ் அ பிக் ப்ராஜெக்ட். ஷீ ஸ்கேல் டவுன் த ப்ராஜெக்ட் காண்டகத்தன் அந்த திருவள்ளுவர் மையத்தை. அது ஒரு ப்ராஜெக்ட் எதிர்காலத்தில் நடக்கணும்ன்ட்டு அவருடைய கனவு. அவர் கண்ட கனவு நடவான்னு தெரியல எனக்கு. பட் ஆனால் இந்த ஸ்மாலர் ஸ்கேல் மேபி இட் ஹேப்பன். இல்லை நிச்சயமா அது அவருடைய தமிழ் பணிக்கு நாம் ஆற்றுகிற ஒரு நன்றி கடனாக அந்த பணி நிறைவேறும்னு நிச்சயமா நான் நம்புறேன். நிறைவேறணும் அது. ஏன்னா சிலருடைய வாழ்க்கை வந்து மற்றவர்களுக்கு பாடமாக இருக்கணும். ஐயாவுடைய வாழ்க்கை வந்து நிச்சயமா நிறைய பேருக்கு பாடம். ஏன்னா பல நூல்கள் என்கிட்ட இருக்குது. அவர் மொழிபெயர்த்த நூல்கள் எல்லாமே என்கிட்ட இருக்குது. இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் நிச்சயமா வந்து அறிவியல் விரும்பும் தமிழர்களுக்கு அது உதவும் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே உதவும் நம்புவோம். இப்ப நம்ம உங்களை நேர்காணல் செய்யறப்போ ஐயா ராமமோகன் அவர்களையும் பத்தி நம்ம பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. அது பேச வேண்டும் அப்படின்னு நம்ம பிளாக் லெட்டர்ல போட்டு வச்சிருக்கேன். அது மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லது. அவர் பத்தி இன்னொரு அடிஷனல் செய்தி. அவர் வந்து ஓய்வுலாம் பெற்ற பிறகு அவரு அவருக்கு இயற்பியல்ல பிசிக்ஸ்ல ரொம்ப நாட்டம். அந்த காலத்துல இருந்தே அவருக்கு ரொம்ப அது ஒரு இயற்பு. 75 வயசுல அவர் பிசிக்ஸ்ல பிஹெச்டி வாங்கினார். அதுக்கு ஆஃப்டர் ஹி வாஸ் டன் வித் ஹிஸ் கரியர் அண்ட் ஆல் தி ஸ்டஃப் ஹி வொர்க் ஆன் ஹிஸ் பிஹெச்டி ப்ரோக்ராம் இன் யூஎஸ் அண்ட் காட் ஹிஸ் பிஹெச்டி இன் பிசிக்ஸ். எனக்கு அந்த விஷயம் எனக்கு தெரியாது. அவர் முடிச்சது படிச்சுக்கிட்டு இருந்தது எனக்கு தெரியும். ஏன்னா அவரோட நானும் தொடர்புல இருந்தேன் அப்பப்ப. நல்லது என்ன சில இப்ப நம்ம தமிழை பத்தி பேசணும். கொஞ்சம் சமூகத்தை பத்தியும் கொஞ்சம் பேசணும் பத்தி கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போறோம். நாம நீங்க வந்து எனக்கு வழிகாட்டி அப்படின்னு நான் மூன்றாவது முறை சொல்றேன். அது ஏன் அப்படிங்கிறது வந்து அது தமிழ் மன்ற பணியா இருக்கட்டும் தமிழ் பள்ளி பணியா இருக்கட்டும் மற்ற இருக்கட்டும் இந்த ஈழத்தமிழர் பிரச்சனையிலையும் பாத்தீங்கன்னா எனக்கு நீங்க வழிகாட்டி தான். அது நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லையா அதுதான் உண்மை. இது ஏன்னா 97 நான் இங்கே வந்தப்போ புதுசு எனக்கு யாரும் என்னன்னு தெரியாது. அந்த தமிழ் ஈழப்பற்றுல நம்ம வந்து யாரை சந்திக்கிறது என்ன எப்படி போகிறது ஈழத்தமிழர்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த காலத்து கட்டத்தில் எனக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருந்தீங்க. உங்களோடய நான் வருவேன். நான் நீங்கள் மாவீரனாலாக இருக்கட்டும் இல்லை மற்ற ஈழத்தமிழர் சார்ந்த நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் என்ன நீங்கள் அழைச்சிட்டு போவீங்க. எனக்கு இன்னொன்று நினைவு இருக்குது. சாக்ரமெண்ட் ஒர்க்கு ஏபி வெங்கடேஸ்வரன் வந்திருந்தப்ப நீங்க உங்க கார்ல தான் நான் வந்தேன். நான் அது இன்னும் அந்த நினைவு எல்லாம் இன்னமும் இருக்குது. அது மாதிரி எனக்கு வந்து
தமிழ் ஈழப்பற்றுங்கிறது அது கல்லூரி காலத்திலேருந்தே இருந்தது, 1883 துவங்கிய அந்த ஈழப்பற்று. ஆனால் அதற்கு வந்து ஒரு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பது வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு ஈழப்பற்று இருக்குது, நாம மட்டும் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இல்லாமல் மற்றவர்களுக்கும் அந்த அந்த பற்றை உருவாக்கி அது அந்த பணிபுரிய வைக்கிறதுங்கிறது முக்கியம். அந்த விதத்தில் நீங்கள் வந்து எனக்கு ஈழத்தமிழர்களை அறிமுகப்படுத்தினதும் சரி, ஈழத்தமிழ் அமைப்புகள் அறிமுக இங்கே வளைகுடா பகுதியில் அந்த இதுக்கு நான் நிச்சயமாக நான் நன்றி சொல்லணும். அந்த இதுக்கு அந்த ஈழத்தமிழர் பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசுறதுக்கு அது பல மணி நேரங்கள் தேவை. இருந்தாலும் அதை பேசாமையே நம்ம வந்து இருக்க முடியாது. ஏன்னா தமிழர் இன்னைக்கு தமிழ் உலகத்தமிழர்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனைங்கிறது ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை. அது வந்து யாரும் மறுக்க முடியாது. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை தமிழர்கள் வந்து வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு இதில் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 21ஆம் நூற்றாண்டிலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலாயிரக்கணக்கான தமிழர்கள் மறைஞ்சதெல்லாம் நம்ம வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஈழ சிக்கல் வந்து அப்பப்போ இங்கே அமெரிக்காவில் உருவாகும். அதாவது ஈழத்தமிழர்களுக்கு வந்து நம்ம அஞ்சலி செலுத்த ஒரு வேண்டுகோள் விடுத்தப்ப அந்த அஞ்சலி கூட வந்து மறுக்கப்பட்டது 2009. அதாவது மக்கள் இறந்து போன மக்களுக்கு அஞ்சலி செலுத்துங்கிறது தமிழர்களுடைய பண்பாடு. நடுகள் வச்சு நம்ம வந்து இன்னமும் வந்து அந்த வீரர்களை வந்து நம்ம வந்து கொண்டாடி கொண்டு இருக்கிறோம், அவங்கள நினைவுபடுத்திட்டு இருக்கிறோம். ஒரு நம்ம வந்து விடுதலை புலிகளை ஆதரிக்க சொல்லலை, விடுதலை புலிகளுக்கு ஒரு சின்னம் ஏற்படுத்த சொல்லலை. அங்கே மறைந்த அந்த 2009 நடந்தது வந்து அதை நினைச்சு பார்த்தா அப்படியே மனம் கொதிக்கும். அந்த மக்களை கூட அஞ்சலி செலுத்துவதை கூட எதிர்த்தவர்கள் இங்கே வளைகுடா பகுதியில் இருந்தாங்க, உலகம் அமெரிக்கா முழுக்கும் இருக்கிறாங்க. அந்த சமூகத்திற்கு நம்ம பணி வந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு தான் நம்ம இருப்போம். அது அது நம்மளுடைய கடன். நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் வழிகாட்டியாக அதில் இருந்திருக்கிறீங்க. நீங்கள் அட்லீஸ்ட் ஏன்னோ நண்பர்களை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்க. அந்த பணியில் நானும் இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அதை குறித்து நீங்கள் நம்ம பேசாமல் இருக்க முடியாது. அதை குறித்து சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லணும்னு. கண்டிப்பாங்க. அது ஒரு துன்பகரமான செயல் தாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. 2009 மே 18 என் நெஞ்சில் இருந்த ஒரு சிறு விளக்கு அப்படியே அணைஞ்சு போச்சு டக்குன்னு. அதுக்கு இன்னுமே ஒரு அதில் இதில் ஒரு பெரிய தொய்வை உண்டாக்குது என்னுடைய இதில் ஒரு தொய்வு. இதில் வந்துங்க நான் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நான் எனக்கு மனிதம் தான் முக்கியம், எல்லாத்தையும் விட எனக்கு மனிதம் தான் முக்கியம். அதுக்கப்புறம் ஆனால் மனிதத்துக்கும் தமிழ் பற்றுக்கும் அந்த தமிழ் ஈர்ப்புக்கும் ஒரு முரண் இருக்கதா எனக்கு என்றைக்குமே தோணுது கிடையாது. போத் யூனோ போத் குட் பி தேர். ஸோ எனக்கு அந்த விதத்தில் முதல்ல அவங்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்மளுமே நம்ம கஷ்டப்படுறோம். அதாவது தமிழர்கள் உலகம் உள்ள தமிழர்களுக்கு எங்கேயாவது ஒரு நாட்டில் எங்கேயாவது உலகத்தில் ஒரு சின்ன மூலையில் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு நாடு இருந்ததுன்னா பல நன்மைகள் இருக்குங்க. அதில் பல நன்மைகள் இருக்குது. எங்கே நடந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அது நடக்காமல் போயிடுச்சு. முதல்ல அங்கே வாழ்கிறவங்களுக்கு அது பெரும் துரோகம். அது ஐ மீன் அங்கே இருந்தவங்கள இப்போ அந்த நிலத்தையெல்லாம் இராணுவம் எடுத்துக்குது அப்படி இப்படி என்னவோ கதையெல்லாம் இருக்குது. நான் ஆனால் உண்மையை சொல்லணும்னா 2009 அது ஒரு தொய்வு ஏற்பட்டது. அதுக்கு பிறகே நான் பெருசாக அப்பப்போ தலைப்புச் செய்திகளை பார்ப்பேன் தவிர நான் பெரிய ஒரு இன்னும் அந்த மாவீரர் நினைவு நாளுக்கு போவேன், அந்த கூட்டங்களுக்கு அப்பப்போ போவேன். இங்கே இருந்தேன்னா அது என்ன ஆகுன்னா அது நவம்பரில் வரும். அது குறிச்சியில் நவம்பரில் வந்ததுன்னா என்ன ஆகிடுதுன்னா நான் வந்து எங்கள் குடும்ப தேங்க்ஸ்கிவிங் கெத்துக்கு அப்போ தான் இருக்கும். அதனால் அடிக்கடி வெளியில் போயிருந்தனால எல்லா கூட்டத்துக்கும் வர முடியதில்லை. சில கூட்டத்துக்கு நான் ராமோகனோட வந்திருக்கேன் அந்த மாவீரர் நினைவு நாள். ஏன்னா அவர் கலிஃபோர்னியாவில் நடந்ததுன்னா அது இங்கே ஒரு இங்கே நடக்கும். அப்போ அவரும் வருவார் அவர் எங்கள் குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு. அப்போ நாங்கள் ரெண்டு மூணு தடவை நான் இவரோடு வந்திருக்கேன், அழகப்பா ராமோகனோட வந்திருக்கேன் அந்த கூட்டங்களுக்கு. அது ஒரு பெரிய ஏமாற்றம். இதில் என்னென்னா நம்மளுக்கு நம்முடைய செல்ஃப் டிட்டர்மினேஷன் இஸ் நாட் சம்திங் தட் இஸ் ராங். ஐ மீன் அதில் என்ன பிரிவினை இருக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் சுட் பி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. ஐ மீன் மாநில சுயாட்சி வேணும். ஐ மீன் யூ நீட் அ பிக் கண்ட்ரி. அதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. ஒரு பெரிய நாடு வேணும். அந்த அந்த நாடு இந்திய நாடு. அந்த ஆனால் இந்தியாவில்
ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்கவுங்க சுய, அது ஒரு சிறிய தேசம், அது அவங்களுக்கு சுயாட்சி உண்டு இருக்கணும். அது மாதிரி தான் எனக்கு என்னுடைய ஆசைகள். அப்படி வர வர அது நம்ம தள்ளிக்கிட்டே அது அங்கேருந்து தூரம் விலகிக்கிட்டே போகிறோம். ஆனால் அந்த கனவு ஓரளவுக்கு ஈழத்தில் உண்டாகும்னு நினச்சிருந்தோம். அவங்களுக்கு நல்ல அங்கே உள்ள மக்களுக்கும் சரி என்னுடைய ஆசைகளுக்கும் சரி அது எனக்கு அது அதில் விருப்பம் இருந்தது. பட் அது நடக்கலை. அது பெரிய ஏமாற்றம் தான். ஆமாம், அந்த அந்த போராட்டம் இன்னும் தொடருது. அது ஒரு பெரிய தொய்வு ஏற்பட்டாலும் 2009க்கு பிறகு சில அமைப்புகள் உருவாகி அதற்கான போராட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னைக்கு நாளைக்கு கூட ஒரு கூட்டம் இருக்குது, யுஎஸ் டி பேக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதில் கூட நான் இன்னும் இருந்துட்டு வரேன். அந்த நம்பிக்கை அங்கங்கே இருக்குது. இது அது தனிநாடு அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாட்டினாலும் நீங்கள் சொன்ன மாதிரி செல்ஃப் டிட்டர்மினேஷனுங்கிறது இன்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷன், ரெண்டு விதமான செல்ஃப் டிட்டர்மினேஷன், எக்ஸ்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷன், இன்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷன். இன்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷனுங்கிறது தன்னாட்சி, நீங்கள் சொன்ன மாதிரி தன்னாட்சி, சுயாட்சி, மாநில தன்னாட்சி. இன்றைக்கி நம்ம அண்ணாவை பற்றி துவக்கத்திலேயே நீங்கள் சொன்னீங்க, அண்ணா உங்களுக்கு உணர்வு கொடுத்தார் அப்படின்னு. தன்னாட்சியை பற்றி பேசுகிறப்ப நம்ம அண்ணாவை பற்றி பேசணுங்கிறதுக்காக நேரம் நமக்கு இல்லை. அந்த இப்போ இந்த செப்டம்பர் மாதம் வந்து மிக முக்கியமான ஒரு மாதம் வந்து தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும். அண்ணாவுடைய பிறந்த நாள், திமுக துவங்கிய நாள், பெரியாருடைய 2017 பிறந்த நாள்லாம் வருது. அண்ணாவை பற்றி பல செய்திகள் இப்போ நிறைய இளைஞர்கள் படிக்க துவங்கியிருக்கிறாங்க. தன்னாட்சி கோரிக்கை வந்து பெருகிட்டு வருது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற இந்திய அரசு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு கூட நம்ம போராடி வென்று விடலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் வந்து இந்த மனித நேயங்கிறதே சுத்தமாக இல்லாமல் செயல்பட்டு வருது. அதாவது ஒரு ஹிட்லரோடு மோசமான ஒரு தலைவராக தான் இன்றைக்கி இந்திய தலைமை அமைச்சர் இருந்துகிட்ருக்கிறாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது அதெல்லாம் நினைக்கிறப்ப ஏமாற்றம், வேதனை, விரக்தி, எல்லாமே கோபம் எல்லாமே ஏற்படுது. ஆனால் அதை வந்து அப்படியே விட்டுட்டு கை கழுவி போயிட முடியாது. எப்படி தமிழ் மண்டலத்தில் பிரச்சனை அப்படின்னா அதை கை கழுவி விட்டுட்டு போக முடியாது. அதே போல் ஈழப் பிரச்சனையிலையும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் செயல்பட்டு கொண்டு தான் வருகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மே 17 மே 18ங்கிறது உண்மையிலேயே வாழ்நாளில் எங்கள் அம்மா இருந்தப்ப கூட நான் வந்து அந்த அளவுக்கு நான் வந்து வருத்தப்படலை. அதோடு அதிகமான ஒரு வருத்தப்பட்டது அந்த மே 18 தலைவர் பிரபாகரன் இறந்த அந்த செய்தி வந்து இன்னமும் என்னால் நம்ப முடியல. அப்பேற்பட்ட ஒரு சரி அதுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா நிறைய எமோஷனலாக போயிடுவோம் நமக்கு. அதனால் நிறைய நேரம் பேசிட்டோம், நம்ம வந்து ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம இந்த தமிழ் சூழல், அதாவது தமிழ்நாட்டு இந்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் எல்லாம் அமெரிக்காவில், அதுவும் குறிப்பாக அந்த வளைகுடா பகுதியில் நிறைய வருது. நீங்கள் சொன்னீங்க நிறைய பிரிவினைகள் உருவாகி வருது அப்படின்ட்டு. இந்த நேர்காணலை முடிக்கிறப்போ ஒரு பாசிட்டிவ் நோட்டில் நம்ம முடிக்கலாம், முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த தலைப்பை நான் கொண்டு வரேன். இந்த தமிழர்களுக்குள்ள ஒற்றுமையை மீண்டும் ஏற்படுத்தி அந்த இந்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியலை இங்கே கொண்டு வராமல், அதாவது தமிழ் மொழியுடைய பிரச்சனை, தமிழ் இனத்துடைய சிக்கல், தமிழ் மண்ணுடைய சிக்கலை வந்து நம்ம பேசி தான் ஆகணும். அது வந்து அரசியலே கிடையாது, அது வந்து நம்ம உரிமை. ஆனால் அதே நேரத்தில் இந்த மதம், ஜாதி சார்ந்த அரசியல் இங்கே மீண்டும் வந்திருக்குது. இங்கே குறிப்பாக வளைகுடா பகுதியில் வந்துட்டு இருக்குது. இதை வந்து எப்படி நம்ம உங்களுடைய பார்வையில் இதை நம்ம இது தீர்த்தாக வேண்டும், இதை வந்து இது தீராது அப்படின்னு கை கழுவி போக முடியாது. அதற்கு வந்து உங்களுக்கு இங்கே வாழ்கிற தமிழ் இளைஞர்களுக்கும், அமெரிக்காவில் வாழ்கிற தமிழர்களுக்கும், ஈவன் தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழ் இளைஞர்களுக்கும் உங்களுடைய அறிவுரை என்ன? அறிவுரைங்கிறது பெரிய வார்த்தைங்க. அதாவது நம்ம வள்ளலார், எனக்கு வள்ளலார் மேலே ஒரு ஈர்ப்பு உண்டு. அவரே கடைபிடித்தேன் கொள்வாதில்லை அப்படின்னாரு, அவ்வளோ பெரிய மனுஷன். அதனால் நம்ம எண்ணத்தை பகிர்ந்துக்கலாம். இப்போ இந்த வந்து இப்போ நீங்கள் இந்த இளம் தலைமுறைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை குறைவுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் சொசைட்டி, ரைட்? அவங்களுக்கு உடனே எல்லாம் நடக்கணும். கொஞ்சம் மாறுபட்டாலும் விவாதங்கள் வேணும். ஆனால் நான் சில சமயம் இதில் பார்க்குற வலைத்தளங்களில் பார்க்க விவாதங்கள் சும்மா கத்துறது, மாறி மாறி கத்துறது, அது மாதிரி ஒரு
ஒரு சூழல் நம்மளுக்கு கண்டிப்பா தேவை கிடையாது. மாற்றுக்கருத்து இருக்கிறது ரொம்ப அது இயல்பான ஒன்று. மாற்றுக்கருத்துங்கிறது ஒரு இயல்பான ஒன்று, அதுல ஒன்று அதுல ஒன்று மாற்றுக்கருத்தே கிடையாது. அல்ல, ஆனா சகிப்புத்தன்மை வேணும், ஒரு அழகா அது விவாதிக்க தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய வரலாறு தெரியணுங்க, நம்ம ஓரளவுக்கு நம்மளுடைய நம்முடைய பின்பலம் நம்முடைய வரலாறு தெரியும். நிறைய பேருக்கு வந்து அந்த வரலாறு தெரிய மாட்டேங்குது. வரலாறு தெரியாம அவங்க சில ஸ்லோகன்ஸ்ல சில இப்ப உள்ள தலைவர்களுடைய ஸ்லோகன்ஸ்ல தே கெட் கேரிட் அவே. அதை வந்து ஒரு அந்த கழக தொண்டரா மற்ற ஒரு அந்த சிந்தனைக்குரிய மனத்தை அவங்க கொடுக்க மாட்டாங்க, அதுக்குள்ள ஒரு நேரத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க. அது மாதிரி அவங்க சிந்திச்சு அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய முடிவு எடுத்தா மாற்றுக்கருத்து அதுல ஒண்ணு தவறு கிடையாது. அது அது மாதிரி ஒரு முடிவு எடுத்தா அதுல அதுல அது வரவேற்கத்தக்கது. அது 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 தே வால் டு அ மோர் மெச்சூர் சொசைட்டி, மோர் மெச்சூர் திங்கிங். அப் அது மாதிரி தான் நம்மளுக்கு நம்மளுடைய நண்பர்கள் உண்டாகணும். இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப யூனோ தமிழம் திராவிடம் அது மாதிரி ஒரு பெரிய வேற்றுமை இருக்கு அதுல. எனக்கு புரியல, எனக்கு எனக்கு உண்மையிலேயே எனக்கு புரியல. எனக்கு எனக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த சமயவெளி நாகரிகம் வந்து ஒரு திராவிட நாகரிகம், அது வந்து ப்ரோட்டோ டெவிடியன். இட் டசன்ட் மீன் தட்ஸ் எனிதிங் ராங். அது வந்து தமிழ் நாகரிகம்னு சொல்றது வந்து இட்ஸ் நாட் ரியலி எ ஃபேர் திங் பிகாஸ் இட்ஸ் அ ப்ரோட்டோ டெவிடியன். பட் நம்ம கீழடியை வந்து வி ஷுட் சே இட்ஸ் அ தமிழ் நாகரிகம். ஏன்னா அப்போ வந்து தமிழ் வந்துருச்சு, உங்களுக்கு தமிழி தமிழியுடைய குறிகள் இருக்கீங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட் அலோன், தமிழியுடைய குறிகள் இருக்கு. ஸோ வி ஹவ் இவால்வ்ட் அஸ் அந்த அதுலேருந்து நம்ம ஒரு தமிழ் நாகரிகமாக வந்துட்டோம். ஸோ கீழடி வந்து தமிழ் நாகரிகம், இண்டஸ் வேலி வந்து ஒரு ப்ரோட்டோ டிரிவீடியன் நாகரிகம். இதில் வந்து யாருக்கும் கோபப்படுக்க வேண்டிய தேவை இல்லை. ஐ மீன் ரெண்டும் தேர் ரிலேட்டட் அண்ட் இட்ஸ் அ நேச்சுரல் ப்ரொக்ரெஷன். ஸோ அந்த ஒரு சகிப்புத்தன்மை, அந்த ஒரு வரலாற்று புரிதல், அந்த ஒரு வரலாற்று புரிதல் அதெல்லாம் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஹோப்ஃபுல்லி அந்த ஒரு இப்போ இந்த இளைய தலைமுறை வந்து ரொம்ப ஒரு சீக்கிரமாக கிரகிக்கக்கூடிய ஒரு இது நம்ம பிள்ளைங்களே பார்க்குறோம், ரைட்? தட்ஸ் வாட் ஹியூமன் எவல்யூஷன் அதுதானே. ஐ மீன் நம்ம வந்து நம்ம நம்ம வந்து நம்மளுடைய தாத்தாவை விட சீக்கிரமாக பிகாஸ் வி ஸ்டாண்ட் ஆன் த ஷோல்டர்ஸ் அப்படிம்பாங்கல்ல, விச் இஸ் வெரி ட்ரூ. யூனோ ஸோ த கரண்ட் ஜெனரேஷன் ஸ்டாண்ட்ஸ் ஆன் ஆர் ஷோல்டர்ஸ் அண்ட் தே ஏபிள் டு லுக் ஃபர்தர் அண்ட் தட் இஸ் வாட் யூ வாண்ட். ஆனால் அந்த ஒரு அந்த புரிதல் வேணும். ஐ மீன் அந்த நம்ம வரலாறையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த சகிப்புத்தன்மை இருந்துக்கிட்டு நம்ம பாசிட்டிவாக முன்னேறினா நம்ம ஒரு தமிழ் இனம் உலகத்துக்கு பயந்துக்கூடியதுக்கு நிறைய இருக்குங்க. ஆனால் நம்ம இது வரைக்கும் நம்ம ஒரு கிணற்று தவளையாகவே இருந்துட்டோம். ஐ மீன் தி சோஷியோ யூனோ ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வாஸ் லைக் தட். ஸ்லோவாக நம்ம வெளியில் வரும். வி ஹாவ் டு மேக் அவர் செல்ஸ் நோன் டு த வேர்ல்ட் இன் அ யூனிஃபைட் ஃப்ரண்ட். ஒரு அந்த ஒரு ஒற்றுமை நமக்கு தேவை, அது அது வரும் அப்படின்ட்டு நினைக்கிறேன், வேண்டிக்கிறேன். இல்லை நிச்சயமாக அந்த அந்த நம்பிக்கையில தான் வந்து தொடர்ந்து நம்ம வந்து தமிழ் பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வரலாறு புரிஞ்சுக்கிட்டு சகிப்புத்தன்மையோட வந்து தமிழ் தமிழர்களுடைய நலன் தமிழர்களுடைய வளர்ச்சி முக்கியம் அப்படின்னு சிலதை விட்டு கொடுத்து போகிற தன்மை உருவாகும் அப்படிங்கிற நம்புவோம். கடைசியாக ஒரு கேள்வி, அந்த கேள்வியை நான் கேட்க மறந்துட்டேன், இங்கே கேட்டாகணும். அது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இறை நம்பிக்கை இல்லாதவன். நான் ஒரு பெரிய அறியவாதி, அது கருப்பு சட்டக்காரன் இப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் அதனால் வந்து நம்ம மதத்தை வந்து ஒரு இழிவுபடுத்துறதோ மதத்தை வந்து நான் வந்து மதத்தை நீக்கி வச்சிருக்கேன் தவிர வீட்டுக்குள்ளே நீக்கி வச்சது கிடையாது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்மஸ் அந்த மரம் வந்து வைப்பதுங்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது. அது ஒரு அழகு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோம்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த வாசம் வரணும். நான் எப்பயுமே அந்த ரியல் ட்ரீ தான் நான் வைப்பேன். அந்த வாசம் இருக்கணும், அந்த அந்த விளக்குகள், அது அது ஒரு குடும்பமே சேர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 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 பொருளை வாங்கி அதில் மாற்றுவோம். அது இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பண்பாட்டு இது. அதே போல் கொலு வைப்போம் வீட்டில். ஒரு பெரிய அரியவாதி வீட்டில் கொலு ஒத்துக்கிறாங்கன்னா நிறைய பேர் என்ன கிண்டல் பண்ணுவாங்க.
குழுங்கிறது என்ன பொறுத்திருக்கீங்க ஒரு சமூக நீங்க சொன்ன மாதிரி சோசியல் கேதரிங் அது. அன்னைக்கு எல்லா நண்பர்களும் வருவாங்க, குழந்தைங்க பாடுவோம், நல்லா சாப்பிடுவோம், பேசுவோம். அது அது மாதிரி தான் நான் அப்படிதான் மதத்தையும் நான் பார்க்குறேன். சமூக இது போ எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் வள்ளலாரை பிடிக்கும், வள்ளலாருடைய அத்தனை இது இருக்குது. நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருமூலருடைய புத்தகமும் தேவாரமும் திருவாசகமும் எல்லாம் நம்ம இந்த லைப்ரரியில் இருக்குது. நான் இறை நம்பிக்கை இல்லாதவன். பக்தி இலக்கியம் வந்து தமிழ் இலக்கியத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு. பெரியார்கிட்ட நான் அதை நான் அதுலேருந்து மாறுபடுறேன், பெரியார் சொன்னதுலேருந்து நான் மாறுபடுறேன். பக்தி இலக்கியம் தமிழர்களுடைய சொத்து, அது அதை வந்து விட்டுட முடியாது. அது அது ரிலேட்டட் கேள்வி என்னன்னா, இங்கே வந்து முருகன் வந்து தமிழ் கடவுள். இங்கே வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு ஒரு கோயில் எல்லாம் சேர்ந்து கட்டியிருக்கோம். நான் அதில் பெருசாக பங்கு பெறலை, அதில் பெருசாக நான் உதவலை அதில். ஏன்னா என்னுடைய நம்பிக்கை இறை நம்பிக்கை இல்லாததுனால நான் அந்த 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 கோயிலுக்கு பணம் கொடுக்கறதோட என் மனைவி கொடுப்பாங்க. அது அவங்க நான் இறை நம்பிக்கை உண்டு, அவங்க கோயிலுக்கு போவாங்க கொடுப்பாங்க, அதை நான் தடுக்க மாட்டேன். ஆனால் நான் பர்சனலாக கொடுத்தது கிடையாது, கோயிலுக்கு பணம் கொடுத்ததே கிடையாது என்னுடைய வாழ்க்கை. அதாவது நாத்திகனானதுக்கு பிறகு, கல்லூரி காலத்துக்கு பிறகு. அப்போ அந்த கோயில் வந்து நான் போவேன், அடிக்கடி போவேன். ஏன்னா என்னுடைய துணைவியார் வந்து அவங்க முருகன் பிடிக்கும், நம்ம எல்லாருக்கும் முருகனை பிடிக்குங்கிறதுனால அவங்க போவாங்க, எனக்கும் பிடிக்கும். ஏன்னா தமிழர்கள் அங்கேருந்து எல்லா ஒரு இடத்துல சந்திக்கிறோம் அப்படிங்கிறப்ப. ஆனால் போன முறை நான் போனப்போ வந்து தமிழ் அர்ச்சனை பண்ணுங்கன்னு நான் கேட்டேன். அந்த நீங்கள் அந்த 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 தமிழ் அந்த தமிழ் கடவுளுக்கான அந்த அந்த கோயிலில் நீங்களும் ஒரு முக்கியமானவராக இருந்துகிட்டு இருந்தீங்க, இப்போ இருக்கிறீங்களா என்னன்னு தெரியாது எனக்கு. அப்போ வந்து இல்லை, நீங்கள் வந்து முதலே சொல்லியிருந்தால் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் அந்த பூசாரி சொன்னார் அப்படின்னு. நான் தமிழ் அர்ச்சனைங்கிறது அவர் மனசு தப்புன்னு வரணும். ஓகே, இவன் தமிழ் அர்ச்சனை கேட்குறான், சரி உடனே நாலு வாரத்தை தமிழ் அர்ச்சனை இதை பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா நான் ஒரு இறை நம்பிக்கை இல்லாதவங்க போய் நீ தமிழ் அர்ச்சனை பண்ணு அப்படின்னு கேட்குறப்ப அது ஒரு அவருக்கு தெரியாது நான் இறை நம்பிக்கை இல்லாதவங்க அப்படிங்கிறது. இந்த கோயிலில் வந்து தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படணும் எல்லா கோயில்லையும், எல்லா தமிழ் கோயில்லையும். அதில் நீங்கள் அதில் அந்த கோயிலில் இருந்ததுனால அந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். தமிழ் அர்ச்சனைங்கிறது ஒரு ஸ்டாண்ட், ஒரு டிஃபால்ட்டாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டா இந்த கான்காடு முருகன் கோயிலில்? நல்ல கேள்வி, உங்களுடைய எண்ணங்கள் தான் எனக்கும். ஆனால் நான் எங்கே கொஞ்சம் வேறுபடுறேன்னா, எனக்கு வந்து நான் இறை மறுப்பாளன் இல்லை, எனக்கு இறை நம்பிக்கை உண்டு. ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி நாட் இன் ட்ரெடிஷ்னல் வே. குறிப்பா நீங்க இந்த கேள்வி இந்த கோயில் பத்தி கேக்குறீங்க, இந்த கோவில்ல நாங்க போனா தமிழ் அர்ச்சனை தான் பண்ணுவோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அங்க வந்து முன்னாடியே சொல்லி வச்சிருவோம், டிஃபால்ட்டா கிடையாது அது. அவங்களுக்கு அவங்க வந்து முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஐயர்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்ல எங்களுக்கு பண்ண தெரியாதுங்க அப்படின்னாரு. சோ நாங்க வந்து தமிழ்ல பண்றதுக்காக ஊர்லேருந்து அந்த முறைகளை பிரிண்ட் பண்ணி கொண்டாந்து கொடுத்தோம் அவங்களுக்கு. என்னென்னா அந்த சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து தமிழில் ஈஸியாக பண்ணிடலாம். அப்புறம் வந்து அந்த 108 இது சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு தனி இது இருக்குது. அதையும் வினா முருகனுக்கு, அந்த தேவிக்கு, சிவனுக்கு அப்படின்ட்டு வரிசையாக ஊர்லேருந்து வாங்கி கொண்டாந்து கொடுத்தோம். இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கத்தான் இருக்குது. நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் இன்னும் இன்வால்வ்டான்னு, வீட்டில் இன்வால்வ் அஃப்கோர்ஸ். நான் வந்து அவ்வளோ இன்வால்வ் இல்லாட்டியும் நான் போவேன். நான் முருகனுக்கு எனக்கு வந்து வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறையில்லை அப்படிங்கிறதுல எனக்கு அந்த நீங்கள் சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் திடமாக இருக்கலாங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதில் நம்பிக்கை இல்லாதவங்கள நான் வந்து குறை சொல்லலை. அதில் அது அந்த அந்த சண்டை ரொம்ப நாளைக்கு போகும், 2000 வருஷமா போயிட்டு இருக்கு நாத்திக ஆத்திய சண்டை, அது இன்னும் போயிட்டே இருக்கும். ஒருத்தர் வந்து இன்னொருத்தங்களை ப்ரூவ் பண்ண முடியாது நான் தான் ரைட்டுன்ட்டு. ஸோ தட் வில் கோ ஆன் ஃபார் எவர், தட் இஸ் பிசைட்ஸ் த பாயிண்ட். இந்த கோவிலில் உங்களுக்கு தமிழ் அர்ச்சனைக்கு அடிக்கடி நான் என்னுடைய நண்பர்கள்லாம் அந்த கோவிலில் ரொம்ப ஈடுபட்டிருக்காங்க. இப்போ நல்ல பண்ண அதில் பிரசிடென்ட் அவல. இப்போ கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கூட்டம் நடந்தது தமிழில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் தமிழில் டிஃபால்ட்டுன்னு இல்லாமல் தமிழில் கேட்டால் தமிழில் செய்யப்படும். அது எனக்கு அதில் இதில் என்னென்னா முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறதுல தான் எனக்கு ஒரு ஆறுதலை தவிர அந்த மாதிரி நிலைமை இருக்கக்கூடாது. சாதாரணமாக நீங்கள் போனீங்கன்னா
தமிழர்கள் போன ஸ்பெஷலி அவங்க அந்த ப்ரீஸ்ட் எல்லாமே முதல்ல எனக்கு ப்ரீஸ்ட்ல நம்பிக்கை இல்லை, தவறாவே இல்லை, எனக்கும் கடவுளுக்கும் நடுவில் எனக்கு ஒரு நடுவு ஆள் எனக்கு தேவை கிடையாது. பட் இன்னும் சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு, ஓகே, அந்த அந்த ப்ரீஸ் எல்லாருமே தமிழர்கள் தான், அதனால அவங்களுக்கு சுலபமாக தமிழில் சொல்ல முடியும். இருந்தாலும் இப்போ அந்த காலத்தில் இல்லை, இப்போ ஒரு ஒரு 400 வருஷமா 500 வருஷமா இந்த ஒரு பழக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சம்ஸ்கிருதம் தான் டிஃபால்ட் ஸ்டாண்டர்ட்னு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால சம்ஸ்கிருதத்திலே பண்ணுறாங்க. தமிழில் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ தமிழ்லையும் பண்ணப்படும் அப்படின்ட்டு, இப்போ தமிழ் அர்ச்சனைகள் வந்து சம்ஸ்கிருதத்திலும் பண்ணப்படும்னு இருக்கணும், ஆனால் அவங்க என்னென்ன தமிழிலும் பண்ணப்படும் அப்படிங்கிற நிலையில தான் இருக்கணும். இந்த கோவில்லையும் அப்படித்தான் இருக்குது. நம்ம போறவங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்க. ஆனா ஒரு நான் வந்து இப்ப ஒரு அவங்க ஒரு அவங்களோட ஒரு கூட்டத்தில் இருந்தேன். அந்த கூட்டம் வந்து என்னன்னா அவங்க சொல்றாங்க, தமிழர்கள் தவிர மற்றவங்களும் அந்த கோவிலுக்கு வர்றாங்க, அவங்க எல்லாருக்கும் அது ஒரு இந்த மொழி வந்து சம்ஸ்கிருத மொழி தான், அவங்க வெதர் அவங்களுக்கு தாய்மொழியோ இல்லையோ தேர் யூஸ் டு இட். தெலுங்கர்கள் நிறைய வர்றாங்க, கன்னடர்கள் கொஞ்சம் வர்றாங்க, மலையாளிகளும் கொஞ்சம் வர்றாங்க, ஆனா தெலுங்கர்கள் நிறையவே வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க கோவிலில் இருக்கவங்க. You'll be surprised அப்படின்றாங்க. Possible, I don't know. சில பேருங்க நம்மளுக்கு வந்து தெலுங்கு மனசு வீட்டில் தெலுங்கு பேசுறவங்க வந்து நம்மளுக்கு தெரியதே இல்லை, ஏன்னா அவங்க நம்மளோட சேர்ந்து தமிழர்களாகவே ஆயிட்டதுனால நம்மளுக்கு வந்து அவங்க தெலுங்குன்னு தெரியாது. பட் அவங்க வீட்டில் வந்து மைக்கோலாம் அது மாதிரி தானே, ஸோ அவங்க தமிழர்கள் தான் என் மனசில், அவங்களாம் தமிழர்கள் தான், அதில் சந்தேகமே கிடையாது எனக்கு. அதனால அவங்க தமிழர்கள், அவங்க தமிழர்கள் போக மற்றவங்களும் வர்றாங்க, அவங்களுக்குலாம் சமஸ்கிருதத்தை சம்ஸ்கிருதத்தில் வேணும் அப்படின்ட்டு அதுக்கு நிறைய கோவில்கள் இருக்கு. இது வந்து ஒரு தமிழ் கோவில். முருகன்கிறது நம்மளுடைய ஒன்றே குலம் முருகனே தேவன்ல எனக்கு ஒரு மாற்று கருத்தே கிடையாது, ஆனால் என்னுடைய முன்னோர்கள் முருகன் கூப்பிட்டாங்க அவர், நானும் அதனால முருகன் கூப்பிடுறேன்னா அது அவர்தாங்க தவிர அவர் ஒரு இந்து கடவுள், அவர் இஸ்லாமிய கடவுள், கிறிஸ்தவ கடவுள் இல்லை அப்படிங்கிறதுலாம் எனக்கு பெரிய நான் அந்த அது ஒரு வாதமே கிடையாது. என்னுடைய முன்னோர்கள் அவரை முருகன் கூப்பிட்டாங்க, அந்த சூப்பர் காஸ்மிக் பவர், அதை வந்து என்னுடைய முன்னோர்கள் முருகன் கூப்பிட்டாங்க, நானும் முருகன் கூப்பிடுறேன். ஸோ இதை வந்து முருகன் கோவில் எல்லாரும் வர்றவங்கள 70% 70 விழுக்காடு 80% விழுக்காடு தமிழ் பேசுறவங்க, ஸோ தமிழில் டிஃபால்ட்டாக இருக்கணும். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் வேணும்னா மற்றவங்களுக்கு சம்ஸ்கிருதத்தில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வாதங்கள் வைத்தோம். அது வந்து தமிழில் தமிழிலும் நம்ம தமிழ் தமிழ்நாட்டு கோயில்கள்ல சில இடங்கள்ல பாப்பீங்க தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் போட்டிருப்பாங்க. அதுவே பாக்குறப்ப நமக்கு வேதனையா இருக்கும், என்னடா தமிழ்நாட்டு கோயில்ல தமிழன் கட்டின கோயில்ல தமிழ் ராஜாக்கள் காசு போட்டு கட்டின கோயில்ல தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் போட்டு இருக்குது. பட் அது பரவாயில்ல, நீங்க சொன்ன மாதிரி இப்ப அடுத்து நம்ம போராட்டத்துல அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த மாதிரி தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும்னு ஒரு போர்டு இருந்தா கூட அதுவே எனக்கு எனக்கு உடன்பாடு உண்டு. அதை பார்க்குற தமிழர்கள் வந்து ஓ ஓகே தமிழ்ல சொல்லுவாங்க போல இது, ஆனா அவங்க அதுக்கு தயாரா இருக்கும், அந்த பூசாரிகள் வந்து அதுக்கு தயாரா இருக்கும். இல்ல இப்ப பூசாரிகள் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுறாங்க, பட் there must be a lot of pressure from the people. நீங்க வந்து உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் நம்ம பேசும்போது, அந்த கூட்டத்துல இருந்து பேசுறவங்க எல்லாரும் தமிழர்கள் இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருக்கு, அது வந்து தமிழ்லே எல்லாம் பண்ணணும். டிஃபால்ட் தமிழ்ங்கிறது இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் ஈவன் நார் முருகன் கோவில், பட் இட் ஷுட் பி அட்லீஸ்ட் மோர் காமன் தென் வாட் இட் இஸ் இப்போ இருக்கிறத விட அது கொஞ்சம் சுலபமாக இருக்கணும். அதுக்கு அந்த அது நடக்கணும் தான் நினைக்கிறேன். குறிப்பாக நீங்கள் போய் தமிழில் கேட்டால் அவங்க தமிழில் பண்ணணும், அந்த அது 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 முக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும். இடத்துல நீங்க அது மாதிரி தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் ஒரு போர்டு வைக்கிறதுல என்ன தயக்கம் அவங்களுக்கு? அதை போர்டை பத்தி நான் கேட்டு எனக்கு அந்த எனக்கு அதில் நான் ரொம்ப சிந்திச்சதில்லை, பட் அது ஒரு அந்த இதில் எனக்கு ஒரு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படுன்னு எனக்கு என்ன மாதிரி இருந்தது. அதுதான் இருக்குது, இருந்தாலும் வந்து அதை பார்க்குறப்போ அது தமிழர்கள் வந்து தமிழில் அர்ச்சனை செய்யலாம். நான் நண்பர்கள் தான் இதில் இருக்காங்க, நான் சொல்கிறேன்னா பார்ப்போம். நிச்சயமான ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தமிழர்கள் பல பேர் எப்பவுமே எல்லாம் சப்ளை அண்ட் டிமாண்ட் மாதிரி தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் வந்து தமிழ் தமிழ் மொழியில் தான் விளம்பரம் இருக்குது, அங்கே ஹிந்தியில் விளம்பரம் பார்த்தா எவ்வளோ பார்க்க மாட்டோம், ஏன்னா அப்போ தான் அந்த 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 பிஸ்னஸ்க்கு வந்து தமிழில் நம்ம விளம்பரம் பண்ணால் தான் வாங்குவோம் அப்படிங்கிறது. அதே போல் தான் கோயில், நீங்க 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 ஏத்துக்க மாட்டீங்க, ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒரு பிசினஸ் தான் நான் பாக்குறேன். நான்
இப்போ அப்போ வந்து அங்கே வந்து தமிழர்கள் பலர் வந்து தமிழ் அர்ச்சனை வேணும்னு கேட்டாங்கன்னா மாற்றங்கள் ஏற்படலாம். அதனால் வந்து உங்களுடைய கருத்தை நானும் வழிமொழிகிறேன். இந்த அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு நான் இங்கே வளைகுடாவில் வாழும் தமிழர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் வந்து எல்லாரும் கான்காடு முருகன் கோயிலுக்கு போய் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்ட வேண்டும். கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேல மூணாகும் போது ரெண்டு மணி நேரமா பேசி இருக்கிறோம். உங்கள்ட்ட பேசணும்னா இன்னும் ரெண்டு மணி நேரம் விட பேசலாம். அந்த அளவுக்கு விஷயங்கள் நிறைய இருக்குது. அது ஆனால் முடிக்க வேண்டும். அதனால் வந்து மிக அது அரிய தகவல்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசுகிறப்ப எனக்கு நேரம் போகிறதே தெரியாது. அது பேசிக்கிட்டே இருப்போம். மற்றவர்களுக்கும் இதை கேட்க இருக்கிற அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கும் மிகப்பெரிய அரிய தகவல்கள் அவங்களுக்கும் போய் சேர்ந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த நேர்காணல் மூலமாக எனக்கு ஏற்படுது. நீங்கள் சொன்ன மாதிரி இளைஞர்கள் வந்து பழைய வரலாறு தெரியும். தமிழ் மன்றம் இருக்கிறேன் அப்படின்னா தமிழ் மன்றம் எப்படி துவங்கியது, யார் துவங்கியார்கள், அதில் நோக்கம் என்னாங்கிறது ஒரு குறைந்தபட்ச அறிவு வேணும். அதே மாதிரி கோயிலுக்கு போகணும்னா அதை பற்றி சில அறிவுகள் வேணும். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறிவு இளைஞர்களை நான் தவறாக சொல்லலை, எல்லாம் அறிவாளிகளாக தான் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் வழிகாட்டுதல் அவர்களுக்கு வேணும். இந்த நேர்காணல் வந்து நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக ஒரு நல்ல தகவல்களாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தமிழர்கள் ஒரு உணர்வுள்ள தமிழர்களாக தமிழ் மொழிக்காகவும் மண்ணிற்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் பாடுபடுகிற ஒரு தமிழர்களாக உருவாவார்கள். இந்த மாதிரி செய்திகளை அவங்க கேட்குறப்ப அப்படிங்கிற அதற்கான காரணத்தினால்தான் இந்த மாதிரி அதிர்வலைகள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நான் அமெரிக்க தமிழ் வானொலி நடத்திட்டு இருக்குது. பழைய தமிழர்கள் தமிழ் தலைவர்களை வந்து அவர்களுடைய அர்ப்பணிப்பு அவர்களுடைய தமிழ் பணியை பற்றி பேசுகிறப்ப மற்றவர்களுக்கும் அது ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். இங்கே நடந்து இங்கே இரண்டு மணி நேரம் எங்களோடு நீங்கள் இணைந்து உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய தமிழ் பற்றியும் நீங்கள் வந்து எங்களுக்கு சொன்னதற்கு அமெரிக்க தமிழ் வானொலியின் சார்பாக நான் நன்றி சொல்ல கடமை பெற்றுள்ளேன். நன்றி. என்ன வேற ஏதாவது சொல்ல இருந்தீங்கன்னா சொல்லுங்க. இல்லை, மிக்க நன்றி. என்னுடைய எண்ணங்களை பகிர்ந்திருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அளித்த அமெரிக்க தமிழ் வானொலிக்கும், என் எண்ணங்களை வெளிக்கொண்டு வந்த உங்களுக்கு, அழகான கேள்விகள் கேட்டு வெளிக்கொண்டு வந்த உங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம்.